நமக்கு அத்தனையும் படைச்சான் நல்ல நேரம் நல்ல நேரண்டா வேதனை தீரும் வெற்றி வந்து சேரும் கிருஷ்ண கிருஷ்ண என்று பாடடா ஆண்டவ நமக்கு அத்தனையும் படைச்சான் நல்ல நேரம் நல்ல நேரண்டா கிருஷ்ண கிருஷ்ண என்று பாடடா மனசு திறக்கும் சவிங்க கிடைக்கும் மனசு திறக்கும் சவிங்க கிடைக்கும் நினைக்கும் செயல் எல்லாம் நிச்சயம் அஜயிக்கும் தொடங்கும் நேரம் நல்ல நேரம் பாடடா கிருஷ்ண கிருஷ்ண என்று பாடடா கிருஷ்ண கிருஷ்ண வெல்லும் பாடடா ஆண்டவன் நமக்கு அத்தனையும் படைச்சான் நல்ல நேரம் நல்ல நேரண்டா கிருஷ்ண கிருஷ்ண என்று பாடடா எல்லாரும் நல்லபடியா வைப்பா புல்லட் புஷ்பா தான் பேசுறேன் என்னது என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உனக்கு 23/2/1965 என்ன போன வச்சுட்டா ஏமா இப்படி பொய் சொல்லி தெரியற யாரடா பொய் சொல்ற 1965ல நீ பிறந்தியா
அப்படினா உனோட 10 வயசுல நீ என்ன பெத்திட்டியா 10 மாசத்துல தான் பெத்தேன் உனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசுன்னு யார் வெரிஃபை பண்ண போறாங்க யாராவது என்னிக்காவது வெரிஃபை பண்ணி பாப்பாங்க அன்னைக்கு என்னோட 2 வயசு சின்னவளா இருக்க போற இதெல்லாம் நீ பண்ற வேலையா நீ பண்ணனும் நீ தான் லேடிஸ் கிளப்ல பிஸியா இருக்கே வீட்டுக்கு விளக்கேத்து ஒரு பொண்ண கொண்டனா மாட்டேங்கற ஏ நீ ஏத்தனா கூட தான் எரியுது விளக்கேத்து ஒரு பொண்ணு எல்லாம் மிலிட்டரியில இருக்கவங்க அப்பா வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்பா எப்போ வருவாரோ அவர்தான் காஷ்மீர்ல இருக்கேன்னு சொன்னாரே காஷ்மீரே நமக்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல அம்மா கார்கில் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி கேக்குறியா காஷ்மீர் நமக்கிட்ட தான் இருக்கு இருக்கும் அப்பா தான் உங்கிட்ட இருக்காரா இல்லையான்னு தெரியல அதுல என்னடா சந்தேகம் உனக்கு காதலர் தினத்தனைக்கு வந்தப்போ இந்த புல்லட்ட எனக்கு காதல் பரிசா கொடுத்தாரு சைனா வரும்போது அந்த புல்லட்ட கொடுத்தாரு ஆமா இனிமே இந்த புல்லட் தான் எனக்கு தாலி இது வெடிச்சதோ நீ காலி காலங்கத்தால கடைய திறக்காம இந்த வீட்டு முன்னாடி கோணிய கையில குத்து நிக்க வச்சிருக்கிய எதுக்குடா டேய் கொஞ்சம் பொறுடா அடி பாவி ஐயோ இக்கட சூடு எந்த பெரிய சூடு கரிகால் சோழம் பரம்பரை வந்த என்ன கரிகை சோழன் ஆகிட்டாலே பத்தினி அடி நீ என்ன என்ன மேல் வீட்டு குழந்தை ஒன்ன மாதிரியே இருமுது பக்கத்து வீட்டு குழந்தை ஒன்ன மாதிரியே பாக்குது நீ அங்க எல்லாம் போனியா இல்ல அவளுங்க எல்லாம் இங்க வந்தாளுங்களா எனக்கு இப்போ அது தெரியணும் சொல்லு 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 நான் எந்த பொண்ணையும் நிமிந்து பார்த்தது கிடையாது மவனே என்ன பொய் வர சொல்றியா என்னடா குக்கர் மட்டும் வருது குண்டா காணா வருண்டா இனிமே இந்த வீட்ல உனக்கு சோறு கிடையாது ஏன்னா நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் பெங்களூருக்கு காவேரி காவேரி நீ பெங்களூர் போயிடாதமா அப்புறம் கர்நாடகால இருந்து உன்னை கூட்டி வரது ரொம்ப கஷ்டமா போயிருமா இது என்னோட மோதிரம் ஆடா பாவி பேசிட்டு இருக்கும்போது மோதிரத்தை உருவிட்டேயா ஐயோ ஐயோ சாமி இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்ப்பா சாமி காவேரி இந்த உலக்கிய நீ தாண்டி போன என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது நிச்சயமா சத்தியமா அது போது எனக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாரும் இருந்து என் சாவ பாத்துட்டு போங்க நீ ஏன் சாக போற உன் பேண்ட் சட்டை கட்டி குடியா டேய் விடுறா சாவும் போதா மானத்தோட சாவுறா போடா தல 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 சார் வணக்கம் நாங்க மக்கள் டிவில இருந்து வரோம் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க முடியுமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கு போட்டுக்கிட்ட அனுபவம் உண்டா இல்ல இதுதான் முதல் அட்டெம்ப்ட் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் எங்க நேயர்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்ல முடியுமா சொல்றேன் ஆகாயத்தில் தொட்டில் கட்டி மன்னவனே அழலாமா காவேரி வரண்டி நிறுத்துங்க நான் சாக கூடாது ஒரு ஜென்மம் விரும்புதே சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு எனக்கு கொரியர் நாளைக்கு ஆபீஸில் ஆடிட்டிங் வர முடியாததால் வாய்க்கரிசி அனுப்பி உள்ளேன் இறந்தவுடன் எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளவும் அட பாவி யாரா எனக்கு வாய் கறி சமைச்சது நான் தான் கோபாலகிருஷ்ணா நீயா யோ கொரியர் தான் கொடுத்துட்டிய பரியில வரைக்கும் நிப்பியா போயா ஏண்டா என் பொண்டாட்டி தான் என்ன புரிஞ்சுக்கல நீ மடா புரிஞ்சுக்கல டேய் ஊர்ல பொண்டாட்டிங்க திட்டுறாங்கன்னு தூக்கு மாட்டிக்கணும்னா நாட்டுல கயிறே கிடைக்காது தெரிஞ்சுக்க ஏய் என்ன அது என்னது இது கேபிள் டிவியா இதுக்கு நாங்க ஸ்பான்சர் வாங்கியிருக்கோம் சார் ஸ்பான்சரா யோ போயா எதுக்கு தான் ஸ்பான்சர் வாங்குறதுன்னு எல்லாத்து போச்சே பின்ன என்னடா எந்த தப்புனாலும் உடனே கண்டுபிடிச்சா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு சம் தண்ணி கொடுத்தேன் அதுக்கு காவேரி சண்டை போடுறா காவேரி எப்பவுமே தண்ணிக்கு சண்டை போடுவா சரி அதை விடுறா போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்ல பிளட் டெஸ்ட் பண்ணும் 100 ரூபாய் கொடுமான்னு எதுக்கு 100 ரூபாய் நானே டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி விரல கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டாரா அல்ல வேலை யூரின் டெஸ்ட்டுக்கு பணம் கேட்காத போனடா நான் கேட்பேனா அவ இதெல்லாம் பண்ணிட்டு அவ கோச்சின்னு கர்நாடகா போயிட்டாடா அதனாலதான் ஒரு தமிழன் செத்தாலாவது காவேரி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாளா காவேரி தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு எந்த தமிழும் சாக வேண்டியதில்ல காவேரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து மடக்கி கூட்டணு காவேரி வந்துட்டாளா காவேரி வருவா வருவாளா எப்ப வருவா வரப்போறா என்னடா சொல்ற காவேரியை பொறுத்த வரைக்கும் வருவா வரப்போறா வந்துகிட்டே இருக்கா அப்படிதான் சொல்லணும் அப்ப காவேரி வரவே மாட்டாளா அங்க பார் காவேரி என்னை விட்டு போக மாட்டியே எனக்கு அது போதும் சிகரெட் பிடிச்சியா அது நீ போன கவலையில ஒரே ஒரு சாது பீடி பிடிச்சேன் உனக்கு என்ன தைரியம் இருந்தா பீடி பிடிப்பேன் பீடிய பிடிக்கலனா கீழே விழுந்துருமா கவி 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 நிறுத்துமா
நீ அடிக்கிற அடிக்கு அவன் தான் கோச்சிட்டு பிறந்து வீடு போனோம். நீ பொசுக்கு பொசுக்குன்னு கர்நாடகா போயிடுற. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதா தமிழ் பண்பாடு. போடா இந்தா இத அப்படி வா பின்னாலே. என்னப்பா வண்டி நிறுத்திட்டேன் முட்டிக்கு உடம்பை இழைச்சு போற அளவுக்கு ஜொல்லி விட்டது போதுமா? அறிவு இருக்கா உனக்கு? வெக்கோ மானோ சூடு சொரணம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி என் கண்ணு முன்னாலே இதோட நாலாவது தடவையா அடி வாங்கிருக்க, வெக்கமா இல்ல? நான் உன்ன பெத்த அப்பா, என்ன இப்படி எல்லாம் திட்டலாமா? அப்பாங்கிற ஒரே வார்த்தைக்காகத்தான் இது வரைக்கும் நான் உழைச்சு சம்பாரிச்சு உன்ன உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன். அதான் அந்த கொழுப்புலதான் போற வர பொண்ணுங்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இந்த ஏரியாவுல இருக்கிற காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் எங்கிட்ட வந்து உங்க அப்பா ஓவரா கலாசுறாரு, கடலை போட பாக்குறாருன்னு எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொண்ண வெச்சிட்டு என்ன பண்றதுனே தெரியல. மொத்து மொத்துன்னு மொத்தணும் மொத்தணும் குத்து குத்து கிளவி சும்மா இருக்க மாட்டேன். நீ வேற கிளப்பி விடுற. ஏன் பாட்டி திட்டுற? அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. உன் அப்பான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. அம்மா தங்கச்சி வாயா தரகு. இப்பதான் புத்தி வந்துச்சா தங்கச்சின்னு கூப்பிடுறதுக்கு? ஏற்கனவே வாங்கின அறையில ஒரு பக்கம் காதே கேட்காம போச்சு, அதனாலதான் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தா சரி. ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கேன்? இல்ல உங்க பைய விஷயமா தான், நிறைய ஜாதகங்கள் கொண்டாந்து இருக்கேன். ஆமா உங்க பைய என்ன படிச்சிருக்கான்? அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு லண்டன்ல பெரிய வக்கீலா இருக்கான். ஏமா இந்தமா லாண்டில போட்டு உன்னோட ராசியான புடவை கட்டுக. பைய யாரு? உங்க பையனா? அப்படியே ஜாட இருக்கு. லாண்டர்கார பையன் இருந்தாலும் ஜாட தெரியுது. யோ அவங்க தான் லாண்டர்கார பையங்கறாங்க, அப்புறம் எப்படியே ஜாட தெரியும்? அப்பா வேற மிலிட்டரியில இருக்காரு. டேய் சும்மா இரு. ஏய்யா நான் தான் சொன்னேன்ல என் பையன் வக்கீலுக்கு படிச்சிட்டு லண்டன்ல பெரிய இன்ஜினியரா இருக்கான்னு. இல்லையே முதல்ல டாக்டருக்கு படிச்சிட்டு இன்ஜினியரா இருக்கான்னு சொன்னீங்க. அடுத்த மாசம் ஆடிட்டருக்கு படிச்சிட்டு கப்பல்ல கேப்டனா போறான். அது எப்படிங்க? ஆடிட்டருக்கு படிச்சு கப்பல் கேப்டன் ஆக முடியும்? ஆடிட்டருக்கு படிச்சிட்டு என்ன வேலைக்கு வேணா போலாம், செருப்படி தான் வாங்க கூடாது. தட்ஸ் தி பாயிண்ட். ஏய் நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்றதா? அதான் லாண்டரி கடைக்கார பையன் சொல்லிட்டீங்களே. என் முதலாளி சொன்னார் 475 ரூபாய் பாக்கி வச்சிட்டீங்களே, வாங்கி வர சொன்னார். 475? நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ போ. அவர் தான் சொன்னாரு அந்த பெருசு கையில எவன்டா பேசுறது பெருசா. இன்னொன்னு சொன்னாரு அது பேஜார் பிடிச்ச கழுவின்றாரு. என் முதலாளிக்கு 65 வயசு ஆகுது, அந்த ஆளு இந்த அம்மாவை கேவின்றாருன்னா இந்த அம்மா வயசு என்ன? பேசாத புடி. 500 ரூபாயா? 25 ரூபாய் டிப்ஸா? ஓகே ஓகே. சிஸ்டர் நம்ம மேட்டர் கவனிங்க. ஓ மேட்டர் தானே. இந்த பாரு எனக்கு வேண்டியது 50 ஏக்கர் நஞ்சை, 50 ஏக்கர் புஞ்சை, 2 பங்களா, 4 கார், 20 பவுன் தாலியோட பொண்ணு இருந்தா கொண்டுட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, நீ மெதுவாவே கொண்டுகிட்டு வா. அப்புறம்? அப்புறம் என்ன, அவ்வளவுதான். வர்றம்மா. கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னம்மா? எடு எடு எடு. என்ன 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 என்ன? லாண்டரி பாக்கின்னு 500 ரூபாய் வாங்கினே குடு. ஓ இதுவா? தர மாட்டேன். ஏன்? எப்ப நீ பெத்த புள்ளிய மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி லாண்டரி கடைக்கார பையன் சொன்னியோ அதுக்கு ஃபைன். கிருஷ்ணா. டேய் பாலகிருஷ்ணா வாடா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன், பணத்தை பார்த்தாலே வந்துருவானே பிச்சைக்கார பையன். அம்மா என்னம்மா இது? குடுத்துட்டு போடா. இந்த வச்சுக்கோ. வாடா பாலகிருஷ்ணா. அம்மா என்ன பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க, காதல விழுந்துருச்சா? அதெல்லாம் எனக்கு விழவே விடாது. நீயும் அம்மா என்ன பத்தி என்ன பேசலாம், உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. இந்த டிகிரி சர்டிபிகேட் வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் பணம் கூட. 500 ரூபாயா? ஏன் 600 ரூபாய் வாங்கிக்கோ. ஏன்? ஒன்லி 500 ரூபீஸ். நீ சம்பாதிக்கிறியோ இல்லையோ, யார் என்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நியாயமா சம்பாதிச்சாதானே பணம் தங்கும். இந்த 500 ரூபாய். தேங்க்யூடா. இந்தா. என்னது இது? இது என்னுடைய டிகிரி. அட பாவி, டிகிரி சர்டிபிகேட் அடமானம் வைக்கிற லெவலுக்கு ஆயிட்ட. நம்ம ஊர் சர்டிபிகேட் யார் வாங்குவாங்க? அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கேன்.
நானூறு போல இருக்கு. என்னப்பா தெலுங்குல பேசுற? நாம ஆந்திராவோட ஐக்கியம் ஆயிட்டோம். இன்னில இருந்து நம்முடைய தாய் பாஷை தெலுங்கு. நான் அப்பா ஆயிட்டேன். அப்போ நேத்து வரைக்கும் நீ அப்பா இல்லையா? அது இல்லம்மா, ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய போறேன். உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன். ஐயோ ஏ ராசா, கெட்டப்பள அப்படி அசத்துற மாப்பிள்ளையா? எனக்கா? யாரு? நேனே. பூச்சாண்டி இவர்தான், சிங்கப்பல் சூரணகேசரி. நமஸ்காரம் அண்டி. இருக்கட்டி பாமா, இப்ப நீ பார்த்த மாப்பிள்ள உனக்கு ஓகே? அப்பா, இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த பெரிச்சாள் இந்த இடத்த விட்டு போகல, இந்த கிணத்துல குதிச்சிருவேன். ஐயோ பாமா, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காத, அப்புறம் காபிக்கு கூட நான் கையேந்த முடிய ஆயிடும். ஏமி ஆயிந்தி, என்னமா இது? ஆனா உன்ன தற்கொலை பண்ணிக்குவேன்னு கிணத்து மேலே நிக்கிற, கீழே இறங்கு. அந்த பெரிச்சாளிய விரட்டினியா? அது இருக்கட்டும், உன்னை இறக்கிறதுக்குள்ள என் உடம்பே கிடி எடுத்து போச்சு, அவனை விரட்டியாச்சு. இத பாருமா, நமக்கெல்லாம் கண்ணுக்கு நெறிஞ்சு இருக்கிறான், அவன் ஏன் வெறுக்கற? காசு காசப்பட்டு கண்ட கழுதைக்கெல்லாம் என்ன கட்டி வைக்க பாக்குறிய? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? சீ, எங்க அப்பாவோட பணத்தாசைய பந்தாடுற மாதிரி ஒரு அதிரடி ஆக்ஷன் பிளான் வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல நான் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அது எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். ஏய், இப்பதானே பிள்ளையார் சுழிய போட்டிருக்கேன், நாளைக்கு தான் என் கூட வரப்போறல, அப்ப பாரு. என்னடி நீ கர்ச்சப் போட்டு நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஈக்காக்கா கூட காணோம்? வெயிட் பண்ணு, என் ராஜகுமாரன் வருவான், கர்ச்சிஃபை எடுப்பான். பாப்பா, இது உன் கர்ச்சிஃபா? இல்லையே, ஒருவேளை இவள் தான் இருக்கும். ஏய் என்னடி, என்னதுலப்பா? நீ கர்ச்சிஃப் போனட்டு நான் அங்கிருந்து பார்த்தேனே. ஐயோ மானம் போகுது. இந்தாப்பா 10 ரூபாய், வாங்கிட்டு அடி வாங்காம ஓடிடு. என்ன பைத்தியமா, இவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மனசுக்குள்ள ஒரு பட்சி சொல்லும். அவனை பாப்பேன், நல்லா விசாரிப்பேன், லவ் பண்ணுவேன், கல்யாணம் கட்டிப்பேன். பாலகிருஷ்ணன் என்ன சோஷியல் சர்வீஸ்? ஓகே. என்னடி அவன் எத்தில ரத்தம் வருது? முட்டாள், அது குங்குமம். பக்தி மான். தப்பு ஓ மேல தான், நீ தான் எனக்கு பணம் தரணும். இந்த கதையெல்லாம் வேணாம், தப்பு ஓ மேல தான், நீ தான் எனக்கு பணம் தரணும். சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஜட்ஜ் ஐயாவே கட்டுருவோம். வா கேக்கலாம். ஜட்ஜ் ஐயா? ஜட்ஜா? கவுன் போட்டிருக்கீங்கல்ல. கவுன் போட்டா ஜட்ஜா, மிடி போட்டா வக்கீல. ஐயா, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஓகே, தீர்த்து வச்சா ஆளுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கொடுப்பீங்களா? கொடுக்குறோம் சார். கோர்ட் ஃபீஸ். ஓகே, வாட் இஸ் தி கேஸ்? ஐயா, என் சம்சாரம் கர்ப்பமா இருந்தாங்க. அது ஒரு கேஸா? இல்ல சார், நான் ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க சம்சாரம் குறுக்கால வந்து விழுந்துச்சு சார். கர்ப்பம் கலஞ்சு போச்சியா? என் ஸ்கூட்டர் கூட உடஞ்சு போச்சு சார். கர்ப்பம் கலஞ்சு போச்சு, ஸ்கூட்டர் உடஞ்சு போச்சு, ரெண்டு பக்கமே டேமேஜ் ஆயிருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீ என்ன பண்ற, ஒரு சம்சாரத்திட்டு சொல்லி அந்த ஆளோட ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணி பழைய கண்டிஷன்ல கொடுத்துட சொல்லு. அதே மாதிரி நீ என்ன பண்ற, அவங்க சம்சாரத்தை யோ டாக்டர் கிட்ட ஐஷன் போய் ஆகிற செலவு கொடுக்க சொல்றீங்க. ஓகே தானே? ஓகே சார். அவளுக்கு 500 ரூபாய் எடுங்க. நல்ல தீர்ப்பு. கையில வாங்க மாட்டேன், தொப்பில போடுங்க. இந்தாங்க சார. ஓகே, இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய். ஓகே ஓகே. ஹாய் கிருஷ்ணா. ஐயோ பாலகிருஷ்ணா, வாடா வா, முதல்ல பைக்க குடுற வேலை. இதை குடுக்கதான் வந்தேன். அப்படியே என்னது இது? இந்த வெள்ளி சும்ப வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் பணம் வேணுமா? கரெக்டா சொல்றியே. சம்பாதிச்சேனே, இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். இந்த அப்படி நான் வரட்டுமா? ஏய், என் பைக்கடா அது. சும்மா சும்மா உன் பைக்கும் சொல்லி சொல்லி காமிக்காதரா. நான் ஒண்ணு சும்மா ஓட்டல, பெட்ரோல் போட்டிருக்கேன். ஐ அம் சாரிடா. எவ்வளவு போட்டேன்? 50 ml.
ஆயில் போட வேண்டிய ரேஞ்சில பெட்ரோல் போட்டிருக்கியா? உன்ன போயிட்டியா? இந்த கவுன் வேற வெயிலுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த கர்ச்சீஃப் உங்களது தானே? நோ. நான் கர்ச்சீஃப் யூஸ் பண்ற வழக்கமே கிடையாது. ஜலதோஷம் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? சிந்துவேன் இல்ல பனியல துடைச்சுவேன். இது என்ன கேள்வி? அது என் கர்ச்சீஃப் இல்லனா பேசாத போங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. சோ இந்த கர்ச்சீஃப் உங்களதா தான் இருக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னையும் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. அங்க ஒரு பீடி கிடக்கு. அது எந்த இல்ல உங்களதா? இல்ல உங்க தங்கச்சி இல்ல அம்மா இப்படி யாராவது போட்டிருக்கலாம் இல்லையா? ஆமா காலையில 7 மணிக்கு எங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாப்ல கர்ச்சீஃப் போட்டு ஓடி போடுவாங்க. 8 மணிக்கு என் தங்கச்சி வந்து கர்ச்சீஃப் போட்டு ஓடி போடுவாங்க. எங்க நாங்க கர்ச்சீஃப் manufacturing கம்பெனி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? பஸ் ஸ்டாப்ல தனியா இருக்கிற ஆம்பளைகளை தகராறு பண்ணாதீங்க. வர வர தமிழ்நாட்டுல ஆம்பளைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத போச்சேப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏ அதுல பார்த்தா டைம் தெரியாதா? அது என்ன திருவிழால மிட்டாயில பண்ணதா? இல்ல இது கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நீங்க தான் ஃபாஸ்டா வரீங்க. 9:50 பாத்தீங்களா? என்ன என் வாட்ச்ல 9:48 தான். இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ்? 2 நிமிஷம் ஸ்லோ. நீ என்ன ராக்கெட்ட விட போற? இல்ல கோடீஸ்வரன் புரோகிராம்க்கு பிரேப்பர் பண்ணிட்டு இருக்கேன். அதான் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் ரெடி. நீ ரெடி. என்ன क्वेश्चन நம்பர் 1? ஏம் அழுற? கண்ணு குத்திட்டீங்களா? ஐ அம் சாரி. வேடந்தாங்களுக்கு வர பறவைங்க எங்க இருந்து வருது? எல்லாம் முட்டையில இருந்து தான் வருது. வெரி குட் வெரி குட். ஓ थैंक यू. क्वेश्चन நம்பர் 2. யா. மனுஷ குரங்குக்கு வால் உண்டா? திரும்ப பாத்து சொல்றேன் மிஸ்டர். இனிமே முளைச்சாதான் உண்டு. யூ வெரி ஸ்மார்ட். थैंक यू. ஆனா நான் கல்யாணம் கட்டிக்கிறதா இல்ல? ஏ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நோ ஒரு தடவை கூட ஆகல. அப்புறம் என்ன லவ் பண்ணல? ஆர் யூ ஃப்ரீ? ஆர் யூ ஃப்ரீ? என்னமோ ஆட்டோ ரிக்ஷா அடையார் வருமாங்கற மாதிரி பேசுற. என்ன கண்டதும் காதலா? ஆமா ஐ லவ் யூ. ஏய் அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறேன். லவ் பண்றதுங்கிறது கட்சி ஆரம்பிக்கிறதோட ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரிஞ்சுக்கோ. என்ன என்ன வேலை விட்டு இல்லாத பையன் நினைச்சியா? கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணா அட்வர்டைசிங் ஏஜென்சில மாசம் 15,000 சம்பாதிக்கிறேன். தேங்க் யூ. என்ன தேங்க் யூ? சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க போறேன். பேசாம போ மிஸ்டர். கோபால கிருஷ்ணன். ஐம் பாமா. நான் கேட்கவே இல்லையே. ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்களே. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியாது. என் பின்னாடி எத்தனை ஸ்கூல் பசங்க சுத்துறாங்க தெரியுமா? யாரு? பிளைண்ட் ஸ்கூல் பசங்களா? அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் ஆச்சு. இத்தனைக்கும் பிரெயில் சிஸ்டம் வேற. நோ பிளஸ் டூ பசங்க. ஓ அதான் இந்த வருஷம் ரிசல்ட் அப்படி ஆயிடுச்சா? போதும் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. மனசுல என்ன பெரிய மன்மதன்னு நினைப்பா? என்ன பத்தி உனக்கு தெரியாதுமா? நம்ம ஏரியால வந்து கேட்டு பாரு அண்ணனுக்கு எவ்வளவு லேடிஸ் ஃபாலோயிங் இருக்குதுன்னு தெரியும். இப்போ கூட தனசரி ரெண்டு பொம்பளைங்க என்ன கல்யாணம் கட்டிக்கோ கட்டிக்கோ கெஞ்சறாங்க. நான் தான் மாட்டே மாட்டேங்கறேன். யார் இந்த ரெண்டு பேர்? என்னோட அத்தையும் பாட்டியும். அட்டா கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னடி பட்சி பறந்துருச்சு? பட்சி போனா என்ன? பர்ஸ் அடிச்சிட்டேனே. என்ன பர்ஸ்? அவன மாதிரி குண்டா இருக்கு. ஏய் இனிமே அவரே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கிருஷ்ணா ஐ லவ் யூ.
ஐடி எடுத்து பிளாட் போட்டு வித்துட்டியா? ஜென்னல் வெச்சேன் ஜாக்கெட் போட்டா மூணக்கட குடிக்குமா? வாஸ்துப்படி ஜென்னல் வெச்சாலும் பார்க்க மாட்டேனே. கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த காதலுக்கு முடிவே இல்லையா? முடிவே இல்லாத மெகா சீரியல் தான் காதல். நான் ஒரு கண்ணாலை பார்த்த போது என்ன சொன்னேனே மறந்து போச்சா? அமினிஷாவ இனிமே உன பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். லொல்லு தாங்க முடியலையே சாமி. தட்ஸ் குட். ஆச்சி. சார், நீங்களா கோபாலகிருஷ்ணரா? ஆமா, நீங்க? என் பேர் கல்பனா. எல்லாரும் என்ன செலமா கடலை கல்பனான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப தேவை இப்போ. எதுக்காக போன் பண்ணி இந்த ஹாஸ்பிடல் வர சொன்னீங்க? சார், உங்களை காதலிக்கிறதா சொன்னாலே அந்த பாமா. ஆமா. அவளுக்கு பிளட் கேன்சர் சார். தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டோட கடைசி ஆசைய நிறைவேத்திடுங்க சார். என்னமா ஆசை சார்? பெருசா ஒண்ணும் இல்ல சார். அவ கழுத்துல சின்னதா ஒரு தாலிய கட்டிட்டீங்கன்னா அவ சாகும் போது சுமங்கலியா செத்துருவா சார். ஓ, ஐ அம் சாரி, நான் வரேன் சார். எங்க சார் கிளம்பிட்டீங்க? அட, மூஞ்சிய மூட்டாங்களேமா, பார்ட்டி அவுட். நான் வரேன். ஐயோ, இல்ல சார், அவ கொச கடிக்கு பயந்து முகத்தை மூடிட்டு இருக்கா. அவ்வளவுதான், உயிரின இருக்கு சார். வந்து பாருங்களேன், வாங்க வாங்க. பாமா, ரெடியா? ரெடி. கேட்டா சொல்வேன். யார் வந்திருக்காங்கன்னு சொல்லு. கிருஷ்ணா வந்திருக்காரு சார். லெஃப்ட்ல என்ன கட்டிருக்காரு? வாட்ச் கட்டிருக்காரு. ரைட்ல என்ன போட்டிருக்காரு? மோதிரம் போட்டிருக்காரு. லட்சி, சும்மா இருங்க. மோடி மஸ்தான் வித்தியா காட்டுறீங்க, நான் கிளம்புறேன் சார். கிருஷ்ணா, என்ன விட்டு போயிடாதீங்க. உன்னை பார்த்தா கேன்சர்ல சாவற மாதிரியே தெரியலையே. ஐயோ, சத்தியமா இருக்கு, கேன்சர் தாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்க. என்ன கடகம்னு போட்டிருக்கு? யாராவது ஜோசியம் பாக்குறாங்களா? கடகம்னா இங்கிலீஷ்ல கேன்சர் தானே? ஓ, எங்கும் தமிழ் எதிலும் தமிழா? ஒரு நிமிஷம் வரேன். எங்கடி போறாரு? தாலி வாங்கதான். யார் சார் இவரு? 48 மணி நேரத்துல சாக போற நோயாளி. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய். சாகரத்துக்கு முன்னாடி யாருக்காவது தாலி கட்டிட்டு சாகணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது? தெனாலி வேலா? படையப்பா வேலி. உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு கேன்சர் இல்ல. நான் நல்லா இருக்கேன் பாருங்க. அப்படி வா, வழிக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறியா? கேன்சர் வந்தா செத்துருவாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? கடவுள் அருள் இருந்தா கேன்சரை எந்த ஸ்டேஜ்லயும் குணப்படுத்தலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுன முடிஞ்சு போச்சு. போற மாதிரியார, இதோ இதுங்களை நம்பின உன்னை கவுத்துரும். ஜாகிரத பாமா, இதுதான் உன் காதலோட கடைசி அஸ்திரம். கத்துற. ஓகே 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 நாகராஜா, இது சினிமா பாம்படி. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பாம்பை எடுத்து நான் அப்படியே உன்னோட எம்டிஏ கால் மேல தூக்கி போடுவேன். எம்டிஏ என்ன? அதாண்டி, மனச தொட்ட ஆளு. உடனே நீ என்ன பண்ணணும், அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு உடனே உன்னோட துப்பட்டாவை எடுத்து அவரோட காலை இறுக்கி கட்டிடு. அவர் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி நடி. அவ்வளவுதான். என்ன ஆகும்? சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஹாய் கிருஷ்ணா. இங்கேயும் வந்துட்டியா? மனுஷன் நிம்மதியாவே இருக்க மாட்டியா? நானும் உங்க கூட உங்க கூல் ட்ரிங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். ஏன், உங்கட்ட காசு இல்லையா? காசுக்காக இல்ல, காதலுக்காக. ஐயோ, வாவ், இந்த கூல் ட்ரிங்க் விலை 20 ரூபாய். நீங்க பாதி குடிச்சிட்டு வச்சதுனால 100,000 ரூபாய் இதனோட விலை. அப்ப பில்லுக்கு பாதி போன 50,000 ரூபாய். ஏடு ஏடு ஹேண்டில் பண்றீங்க பாத்தீங்களா? ஐயோ, கடிக்குதே. கடிச்சிச்சா? வெரி குட். ஐயோ, என்ன பண்றீங்க? காலை கடிச்ச பாம்பு கடிக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் எய்ட். பாம்பு கடிச்சதா? யார? அதான் கடிச்சதுன்னு கத்துனீங்களே. அறிவு கெட்டவள, ஷூ கடிச்சதுன்னு சொன்னேன். பாம்பு கடிக்கலையா? பாம்பு இங்க இருக்கு.
I'm sorry. எடி, ஒரு யூனிட் பிளட் உறிஞ்சி எடுத்துட்டு சாரின்றியா? உன்னை பார்த்தா டிராகுலா மாதிரி இருக்குடி. நான் என்ன பண்றேன் பா. உனக்கு என்ன பைத்தியமா? தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி கழுத்து ஏன் இருக்கற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும் கிருஷ்ணா. நான் என்ன கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்க. ஆளுக்கு அரக்கல எடுத்துன்னு போங்க சொல்றதுக்கு. I love you Krishna. கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி இதே திரும்ப திரும்ப சொல்லாத. காதல்லாம் ஒத்தர் ஒத்தர் புரிஞ்சுக்கணும். நான் உங்களை புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அது போறமா? அத நம்பி நான் உன காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து இத பாருங்க, எங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு குறுக்க நிக்கிறாங்க, தம்பி என்ன மறந்துடு அப்படிட்டு கூடுவ, அப்புறம் நான் தாடி வளர்த்துட்டு அலையணும். அதுக்கு அவசியமே வராது கிருஷ்ணா. முதல்ல நீங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பாவை பழி வாங்கத்தான் யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ண, அப்பதான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். நான் நடந்துகிட்டது வேணா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கிருஷ்ணா, நான் உங்களை விரும்புறது உண்மை. இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம், அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 50,000 ரூபாய் நீ தீஸ்குனாவு. பொண்ணே கறா. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் 20 பொண்ணு பார்த்தோம். அதுல 10 பொண்ணு செத்து போச்சு, 8 பொண்ணு இன்டென்சிவ் கேர்ல கிடக்குது, ஒரு பொண்ணு ஓடி போச்சு, ஒரு பொண்ணு ஊமை ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ ஏது செய்வன்னு எனக்கு தெரியாது. உனக்கு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகணும். இல்லன்னா உனக்கு காரியம் நடக்கும். என்னங்க சாண்ட்விச் வேணுமா? இங்க பாருங்க, எங்க அப்பா சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா. அதுக்கு ஒரே வழி, நீங்க கோடீஸ்வரன் ஆகணும். நான் எப்போ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி 14th கேள்வி வரைக்கும் பதில சொல்லி பேசாத நம் நாடு எம்ஜிஆர் மாதிரி கோடீஸ்வரன் நடிச்சு உங்க அப்பாவை ஏமாத்திட்டுமா? எங்க அப்பா ஏமாறுவாரா? ஒரு முயற்சி தானே. ஆமா, உங்க அப்பாவோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன? காலையில 4 மணிக்கு பால் வாங்க போவாரு, 5 மணிக்கு ஜொல்லு விட போவாரு. இதெல்லாம நான் கேட்டேன். உங்க அப்பாவை நான் எங்க பார்க்கலாம்? டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு நேரு பார்க்குக்கு வருவாங்க. 5 மணிக்கு நேரு பார்க்கு வரவங்க எல்லாம் உங்க அப்பா ஆயிட முடியுமா? யாராவது 2 நிமிஷம் முன்னாடி உள்ள போந்தா உங்க குடும்பத்துல குழப்பம் ஆயிடுமே. அப்பானா ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணுமே. ஆ, கடவா பல்ல ஒன்னு சொத்த, முதுகுல மாங்கா சைஸ்ல ஒரு மச்சம். பிரமாதம். 5 மணிக்கு நேரு பார்க்கு வரவங்கள பார்த்து ஐயா சட்டையை தூக்குறீங்களா, முதுகுல மச்சம் தெரியுதா, வாய திறக்குறீங்களா, கடவா பல் சொத்தையான்னு கேட்டா என் பல்ல உடைச்சிட மாட்டாங்க. என்ன சொல்ற நீ? கோச்சிக்காதீங்க. சாரிடா செல்லம். சரிடா. ஐயோ, டைவர்ட் பண்ணாத, மேட்டருக்கு வாடா. சரி சரி, எங்க அப்பா எப்பவும் மஞ்ச ஜிப்பாவும் காவி வேஷ்டியும் தான் போட்டுப்பாரு. மஞ்ச ஜிப்பா காவி வேஷ்டி, கவலைப்படாத, உங்க அப்பனை எப்படி நான் மடக்கிறேன். சார் பில்லு. பில்லா? எதுக்கு? சாப்பிட்டீங்களா சார்? அவங்க சாப்பிடலையா? அதனே பில்லு ஆம்பளை கிட்ட மட்டும் நீட்டுறது. ஆணுக்கு பெண் சரிங்கிற சமாதானம் தெரியாது. அவங்க கொடுப்பாங்க, கொடு. ஆ, என்னடா உனக்கு இவ்வளவு மாமனார் சார்? மாமாக்கு இத்தனையா பார்க்கலாம்? எங்க இந்த கூட்டத்துல யாருங்க ஜொல்லு ஜக்கு? எங்கெல்லாம் அப்படி யாரும் இல்லைங்க. நாங்க பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க. கந்தனுக்கு, வேலனுக்கு, முருகனுக்கு. நல்ல வேலை ஜொல்லு ஜக்கு வரல. என்னடா இது? தெலுங்கு டப்பிங் ரேஞ்ச் போயிட்டே. ஐயோ, தோணில வர சரக்க இந்த கையில வாங்கி இந்த கைக்கு மாத்தனா என்ன ஆகும்? சரக்கு கையிலேயே இருக்கும் பார்ட்னர். டேய், நம்ம சந்திக்க போற பார்ட்டி மஞ்சா ஜுப்பா காவி வேட்டி. மஞ்சா ஜுப்பா காவி வேட்டி கட்டினவங்க கஞ்சா கடத்துறாங்களா? இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? நீ தான் பண்ண போற. மஞ்சள் ஜிப்பா காவி வெட்டி கட்டிக்கிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்ட பேச்சு கொடுக்கற அவங்க ஆளு நினைச்சிட்டு உண்ட கஞ்சா கொடுப்பாங்க. கப்பன புடிச்சிட வேண்டியதுதான். இந்த கள்ள தோணில வர 50 லட்சம் ரூபாய் தங்கத்தை கொடுத்து அபின வாங்கினா என்ன கிடைக்கும்? 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும்.
அண்ணா நகர்ல ஒரு அஞ்சு கிரவுண்ட் வளைச்சு போட்டா என்ன கிடைக்கும்? புதுசா ஒரு கோர்ட் கேஸ் கிடைக்கும். அண்ணா நகர் வேண்டாம், மவுண்ட் ரோட்ல புதுசா ஒரு இடம் பார்க்கலாம். மவுண்ட் ரோட்ல எங்க வாங்கலாம்? எல்ஐசியை வாங்கிடுவோம். எல்ஐசியில 14வது மாடிக்கு மேல லிஃப்ட் இல்லையே. பைத்தியம், நம்ம கிட்ட தான் ஹெலிகாப்டர் இருக்கு. ஓ, ஆனா ஹெலிகாப்டர்ல வந்தா 7வது மாடிக்கு நான் என்ன இறங்கி வர முடியும்? இத கூட நான் யோசிக்க மாட்டேனா, ஒவ்வொரு மாடிக்கும் ஒரு மொட்டை மாடி வச்சிருக்கேன். ஐயா ஐயா ஐயா, 10% போடுறேன். இந்த பாக்கி 15% கொடு. மணி என்னங்க ஆச்சு? உங்ககிட்ட வாட்ச் இல்லையா? வாட்ச் இல்லாத ஒரு தமிழன் தலகுனிஞ்சு நிக்கிறான். நீ ஒரு தமிழன் தானே, உன் வாட்ச் கட்டி அந்த ஆளுக்கு ஃப்ரீயா கொடு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி வீட்டு விட்டு வரும்போதே வாட்ச் மோதிரம் எல்லாத்தையும் கைட்டு நான் போவா. இது என்ன வாட்ச் தானே, நீ குடுறா. நான் இது இலங்கை தமிழனுக்காக வச்சிருக்கேன். எனக்கு எதுக்குங்க வாட்ச் எல்லாம்? என்ன கண்ணு சரியா தெரியாதுங்க, அதுக்காக நாங்க வேற கண்ணை வாங்கி தர முடியும். ஐயாவுக்கு பெரிய பிசினஸ் சொல்லுங்க. எல்லாம் கேட்டீங்களா? கண்ணு அவ்வளவா கேட்காது, ஆனா காது நல்லா தெரியும். மூக்கு நல்லா பேசுமா? சொந்த ஊர் சைனாவா? கொஞ்சம் இருங்க, துட்டு எடுக்க எடுக்க. ஆன்சர். யோ, துப்பாக்கி எங்க வச்சிருக்க? குண்டு வச்சு எங்க விழும்? கால விழாது. ஆன்சர். பாஸ், என்ன சுட்டுடாதீங்க பாஸ். பாஸா? மாமா. மாமாவா? இவர் எல்லாருக்கும் மாமாவா? அதுலடா, எனக்கும் காவேரிக்கும் அவர் தான் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனால நான் அவர் ஆசையா மாமான்னு கூப்பிடுவேன். அவரும் பாக்குறவங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். அப்படியா? நம்ம எஸ்எஸ் மாதிரி. கரெக்ட் மாமா. ஹேண்ட்ஸ் அப். போலீஸ்னாலே உறவுக்காரங்களுக்கு தான் சலுகை. மாமா, இவன் என் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவங்க அப்பா இருக்காரு ஒரு பண பேராசை பிடிச்சவன். அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் நடிச்சோம். பொண்ணு மேஜர் தானே? அப்புறம் என்ன மாப்பிள்ள? நாளைக்கு பொண்ணை அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு, நானே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணமா? என்ன சார் இது வழக்கமா போலீஸ் ஸ்டேஷன்ல? ஓ, கல்யாணம் பண்ணி வச்ச என்ன தப்பு? இது வரைக்கும் நான் 99 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு சேர்த்தா 100 ஐடியா. தயவு பண்ணி பொண்ணு அழைச்சிட்டு வந்துயா. நாளைக்கு முகூர்த்த நாள். நான் உங்களுக்கு போன் பண்றேன். வரே மாமா. மாப்பிள்ள நம்பர் 1, மாப்பிள்ள நம்பர் 100. நான் பேரண்ட்ஸ் சம்பந்திக்க வைக்கிறேன். தலையா சுப்பிரமணிய சுவாமி. மஞ்சள் ஜிப்பா கால் வேஷ்டி. டேய், நம்ம கம்பெனி டிசைன் பண்ண போஸ்டர் ஒழுங்கா ஒட்டுங்கடா. டேய் சிவா, பாருப்பா, அவனுங்க பார்த்திக்கு 300 பணம் கட்ட தர மாட்டேன்றானுங்க. என்னடா சொல்றானுங்க? கணக்கு கேக்குறானுங்கப்பா. கணக்கு கேக்குறானு வெளிய அனுப்பு. என்னடா கணக்கு? இல்லப்போ. டேய், எங்கிட்டே வா சொல்ற. டேய், ஆஃபரம் 150, 40 சோடா, 30 சிப்ஸ், அரை பிளேட் பிரியாணி, 60 20 பீடா, 10 ஊறுகா. மொத்தம் 310 வருது. டேய், நீ தான் நம்ம ஜோதியிலே கலந்துக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு அந்த கணக்கெல்லாம்? இல்லடா, மாசம் நான் எவ்வளோ ரூபா சேவ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். சேவ் பண்ணுறீ? ஆமாம், தண்ணி அடிச்சா குடல்ல கேன்சர் வருது, பான்பராக்கு ஜர்தா பீடா போட்டால் வாயில கேன்சர் வருது, வைத்திய செலவு மிச்சம் தானே? அதான். டேய், இப்படி நீ மிச்சம் பண்ணி அந்த 300 என்னடா பண்ண போற? சொல்றேன் சார். வணக்கம் சார். ஆ வாமா. என்னடா இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். இந்தாமா 300. அங்கிள் தேங்க்ஸ் சொல்லுப்பா. தேங்க் யூ அங்கிள். காட் பிளஸ் யூ. ஓகே. டேய், நாங்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் லெவலுக்கு இருந்தா ஏ சர்டிஃபிகேட் லெவலுக்கு போயிட்டியாடா. பார்ட்டி யாரு? ஃபேமிலி டைப்பா? டேய் அல்பே, உன் புத்தி ஒன்ன விட்டு போகுமா? அந்த குழந்தைக்கு டயாபெடிஸ். என்னது? அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே சக்கரை வியாதியா? ஆமா, டெய்லி இன்சுலின் ஊசி போடணும், இல்லாட்டா உயிருக்கே ஆபத்து. அதான் மாசம் 300 போனா நான் தரேன். தண்ணி அடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது எனக்கு சந்தோஷம். சாரிடா. புல்லட் மாமி, புல்லட் மாமி. ஏய் தரகு, என்ன குளிர் விட்டு போச்சா? ஓ, புல்லட் சிஸ்டர் இங்க தான் இருக்கீங்களா? சந்தோஷத்துல உணர்ச்சி பட்டு விட்டேன். என்னயா சந்தோஷம்? உங்க மகனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பச்சை சிக்கி கிச்சு. என்னய்யா சொல்ற? ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்களுக்கு சம்பந்தி ஆக போறாரு. அப்படியா? பொண்ணு எப்படி? பெரிய ஓடுகாளி. வாட்? அவள் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. சிட்னில ஓடும் போது தடுக்கி விழுந்து கிட்னி அஃபெக்ட் ஆயிருச்சு. கிட்னி? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த பொண்ண கண்ணாலம் கட்டிக்கிறவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கறாங்க. தரகே, அப்படியே இழுத்து கிழுத்து பேசி 90 கொண்டாந்துரு. அட பாவி அம்மா, என்னையே விக்க துணிஞ்சிட்டியா? நான் என் பையன்கிட்ட எப்படியாவது பேசி கவுத்து மடக்கிறேன். நான் கோபாலகிருஷ்ண பேசுறேன் சார். நீ பேசுவனி எனக்கு தெரியும். நாளைக்கு பொண்ண அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு, கல்யாணத்தை சாம் சாம்னு நான் நடத்தி காட்டுறேன். சொல்லியடி சொல்லியடி ஐயாவுக்கு சல்யூட்டு, சொடிகளை சேர்த்து வச்ச காவல்துறைக்கு சல்யூட்டு. துந்தி போல வளரணும் இந்த பேட்டையில, உங்க கொடி பறக்கணும். மங்காத்தா 3 சீட்டு போலவே நீங்க மங்காம பலர் வந்து வாயணும். சொல்லிய
அடி சொல்லி அடி ஐயாவுக்கு சல்யூட்டு, சோடிகளை சேர்த்து வச்ச காவல்துறைக்கு சல்யூட்டு. சரி பாப்பா, ஏதோ சின்னஞ்சிசுகள் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி விட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், முகூர்த்தம் தானே முடிஞ்சிருக்கு, சாந்தி முகூர்த்தம் என் வீட்டுல தானே, அது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கும் இங்கே ரூம் இருக்கான். அனாவசியமா பேசாதப்பா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல தானே வாழணும், அதையும் நான் பாக்குறேன். இங்க பாருங்க ஆண்டி. என்ன கல்யாணமான 7 வருஷத்துக்குள்ள கல்யாண பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா மாமியார் மேல கேஸ் போட்டு மொத்தமா 10 வருஷம் உள்ள தள்ளி கம்மியா வச்சிருவாங்களாம். அப்படி தானே இருக்கு. ஆமா, இனிமே வீட்ல யாரு இல்லாத போது கூட ஸ்டவ் வெடிக்க கூடாது. அட ஸ்டவ்வே இருக்க கூடாதுங்கற சிக்கி முக்கிக்கல் தான், உரசி உரசி கை வலிக்கும். இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க பாவம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. I'm sorry இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சதா நினைச்சுக்கிறேன். வாட. ரொம்ப தேங்க்ஸ் மா. லாண்டரி கடைக்கார பையன்களா எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. டேய், ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. கோல்ட் வார் ஆரம்பிச்சாச்சா? ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஏதோ உங்க தயவுல என்னோட கல்யாணம் நடந்திருக்கு, அதே போல உங்க தயவுல எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததுன்னா. கோபாலகிருஷ்ணா, உங்க பேரையே வைக்கலாம்னு சொல்லுவேன். அதானே பார்த்தேன். வர இன்ஸ்பெக்டர். இருங்கப்பா. என்ன சம்திங்? அட நீ வேறப்பா, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கிருஷ்ணா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கிற, உன் கையால கைதிகளை கொடுத்துருப்பாப்பா. வணக்கம் சார். தேங்க்யூப்பா. ஐயோ அப்பா. சாரி, காலம் வச்சிட்டேன். இல்லங்க, இவர்தான் எங்க அப்பா. மாமா
நீயா? அப்ப இங்க கல்யாணம் நடந்தது உனக்கா? ஐயோ, தெரியாதனமா நான் லாக்அப்லயே டான்ஸ் ஆடிட்டேனே. ஆமா, மாப்பிள்ள யாரு? இவர்தான். சரி. அந்த சிங்கப்பல் சூர்ண கேசரிக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அதை விட்டுட்டு கேவலம் செங்கனாச்சேரி ஜோசியக்கார மாதிரி இருக்கிறான். இவரை போய் பிடிச்சியே. ஆமா, இப்ப மாத்திரம் 10 லட்சம் செலவழிச்சு ஏர் கண்டிஷனாலயா கல்யாணம் பண்ணீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல துப்பாக்கி நடுவ கல்யாணம், ஸ்வீட் வேற, இன்ஸ்பெக்டர் செலவு. சரி சரி, வா போலாம். ஒரு நிமிஷம், பாமா வேலையை விட்டாச்சு. என்னது, வேலையை விட்டுட்டியா? அப்ப புவாவுக்கு மாமா வீட்டை வாடகைக்கு விட்டு வர துட்டெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஜொல்லு விடுறது, பழம் உருட்டுறது எல்லாம் வச்சுக்கிட்டீங்க, விபரீதமாயிடும். அப்பாட்ட சொல்லுவாமா? இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீங்க வாங்க போலாம். பார்த்தா பாவமா இருக்கு, வேணா வெயில் எடுத்துருவோமா? நோ, 4 தடவை தப்பு பண்ண யாரையும் என்னால மன்னிக்க முடியாது. பாப்பா, உனக்கு ஏன் கத்தி தான் போ. யோ, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அம்மா, எங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. நல்ல வேளை. என்னமா இது, எல்லா ஏற்பாடு நீயே பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க? ஆளாம என்ன செய்ய சொல்ற? எனக்கு இருக்கிறது நீ ஒரே மகன். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துறேன். போடா, நேத்து வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் தலைய தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி இப்போ எவ்வளவு வந்து உன்னை சொக்குப்படி போட்டு மயக்கிட்டா, இனிமே தலையண மந்திரமும் போட்டுடுவா, அவ்வளவுதான், என்ன மறந்துடுவேன். என்னம்மா அது, என்னைக்கு இருந்தாலும் நான் உன் பையம்மா. தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, எம்ஜிஆர் சொல்லிருக்காரே. அது உனக்கு ஞாபகம் இருந்தா சரி. அம்மா, அவ வெளியில உனக்காக வெயிட் பண்றா, அவளை ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பேன். அது மட்டும் முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு மகன், அவளை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. நீ பார்த்ததே இல்லையா? இல்ல, இப்ப எதுக்கு இதுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, நீ வரதுக்கு லேட் ஆச்சு, அதான் சும்மா. பள்ளியறை பாடமா? சொல்றேன் கேளுங்க. சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. என்ன, வாயில விரல் சூப்புவியா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லங்க, நான் எந்த தப்பையுமே 4 தடவைக்கு மேல மன்னிக்க மாட்டேன். அதுக்கு மேல தப்பு பண்ணா தண்டிப்பேன். நீ என் கேரக்டர் சரியா புரிஞ்சிக்கவே இல்ல. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டைரியை படிச்சு பாரு. நோ நோ, புருஷனா இருந்தாலும் அடுத்தவங்களோட பர்சனல் டைரியை படிக்கிறது தப்பு. அப்படியா? உன் டைரியை வேணா கொடு, நான் படிக்கிறேன். ஓ, தாராளமா தரேனே, டைரியை கொடுக்கறேன். வாசல்ல உட்காந்து பொறுமையா விடிய விடிய படிச்சுட்டு உள்ள வாங்க. ஐயோ, நான் இனிமே பேப்பர் கூட படிக்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? அத பத்தி அப்புறமா சொல்றேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டி புருஷன் காலைல விழுறதுல எனக்கு பிடிக்காது. இதையே காலா நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நைட்ல கால விழ வேண்டியது, அடுத்த நாள்ல இருந்து கழுத்து நெரிக்க வேண்டியது, இதெல்லாம் எதுக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் இதே தான். ஓகே, பாலா நீ தான் கொடுக்கணும். தான் போறோம். முழுசா குடிச்சிடாதீங்க. ஏன், பாதி உனக்கு வேணுமா? நீதே உரக்கூத்தணும். உரக்கூத்தணுமா? அல்பமா இருக்கியே. என்னங்க அது, ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா என்ன இப்படி கோச்சிக்கிறீங்க? ஸ்வீட்டா 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? ஸ்வீட்டா 2 வார்த்தை, லட்டு ஜாங்கிரி. கேட்காமல இருந்திருக்கலாம். பாமா, நீயும் நானும் திடீர்னு லவ் பண்ணி திடீர்னு கல்யாணம் கட்டிக்கிட்டோம். அதனால என்னை பத்தி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னது? நான் காலையில் எழுந்தோடனே பெட் காஃபி சாப்பிடுவேன். என்ன ஆச்சரியம்? இதுல என்ன ஆச்சரியம்? நானும் அப்படிதான். அப்படியா? நமக்குள்ள அவ்வளவு ஒத்துமையா? நான் வந்து காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சாப்பிடுவேன். ஐயோ, நானும் அப்படிதான். அப்படியா? நான் காஃபில சக்கரை குறைச்சலா போட்டுப்பேன். ஐயோ, நானும் அப்படித்தான். ஐயோ, எல்லாத்துக்கும் நானும் தான் நானும் தான் கிரியே. நான் காஃப் சாப்பிட்டே ஷேவ் பண்ணிப்பேன். நானும் அப்படித்தான். அதான் கேட்டேன். என்னங்க ஷே? கூப்பிட்டீங்களா சார்? என்னப்பா கோபாலகிருஷ்ணன், கல்யாணமாய் 2 நாள் ஆபீஸ் வந்துட்டியே சார். ஏஜென்சி பிரசன்டேஷன் வர்க் இருக்கே. நானெல்லாம் கல்யாணமாய் 6 மாசம் ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்கல சார். உங்க மாமனார் தம் பொண்ணை கொடுத்த பாவத்தை விட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு இந்த ஆபீஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சரி, என்ன பண்ற, உனக்கு 1 வாரம் லீவு தர்றேன்.
உன் சம்சாரத்தை கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஊட்டில இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அதையெல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். சார், எங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல, அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆன பிறகு போலாம்னு நினைக்கிறேன். அப்ப ஒண்ணு செய்வோமா? நீங்க ஹனிமூன் போறீங்களா? நோப்பா, உன்னை பத்தி பேசிக்கம்பா. உங்க வீட்டுல ஆள் ஒளியிற மாதிரி பெரிய பீரோ இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு பீரோ இருக்கு. அதுல நாம ஒளிஞ்சுக்கணும். யாரு, நீங்களா? நான் இல்லப்பா, உனக்காக சொல்லிட்டு இருக்கிறப்பா. நீ அதுல ஒளிஞ்சுட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி குளிச்சுட்டு நேரா வந்து யதார்த்தமா அந்த கதவை தரப்பா. அப்ப நீ என்ன பண்றேன்னா சொல்லி அவன் மேல பாஞ்சு கட்டி பிடிச்சிடணும். உடனே கஜகாம ஸ்டார்ட் ஆயிடுப்பா. என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக முன்னேற்பாடா செஞ்சு வச்ச ஏற்பாடு. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள கெட்டின். என்னது உள்ள போ? வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க? அந்த வீடு கிருஷ்ணா, உனக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்துட்டேன். உடனே புறப்படு, உடனே அனிமன் புறப்படு. போ 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 போப்பா போ. மே கமின். மாமா, குளிக்கிறியா? நல்லா குளி. இன்னைக்கு கஜகாமச நாம எப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்ன இங்க சத்தம்? பாமா பாமா, என்னம்மா குளிக்கிற? பீரோல சாவி வச்சுட்டு அவ பாட்டு குளிச்சுட்டு இருக்க. அவளுக்கு என்ன, ஏதாவது காணா போச்சுன்னா? அவள யாரு பீரோ ஒப்புட்டுனது? ஐயோ ஐயோ, அத்தை என்ன என்ன ஏன் குளிச்ச உடனே கத்துற? அத்த, பீரோல இருந்து சத்தம் வருது. சத்தம் வருதா? என்ன போடு, சத்தம் வராது. ஐயோ, என்ன பீரோ உள்ள இருந்து சத்தம் வருது? உள்ள இருந்தா? ஐயோ, திருடே 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 திருடே. என்ன சனியம் புடிச்சு இந்த விளையாட்டு கஜகாமஸ்? இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அந்த எம்டி சொல்லவே இல்ல. ஸ்டெல்லா, டெய்லி பீரோக்குள்ள எப்படிதான் வாழறியோ? வாங்க, இந்த கேமரா எல்லாரும் நகருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நானும் இதே மாதிரி பண்ணவதான். எங்கேயோ கேட்ட குரல். ஆமா, அட பாவி, பீரோக்குள்ள என்னடா பண்ற? அது வெளியில ஒரே புழுக்கமா இருந்ததா, பீரோக்குள்ள கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும்னு உள்ள போனேன். சரி சரி, ரெண்டு நாளைக்கு லீவு போட்டுட்டு இவளை கூட்டிட்டு எங்கேயாவது போ. தேங்க்யூம்மா. போங்கயா, நீ வாடி. ஹலோ, வீட்டு நம்பர் தாங்க பக்கத்து பக்கத்துல வரும், டெலிபோன் நம்பர்லாம் பக்கத்து பக்கத்துல வராது. வேங்க போனே. போன்ல யாரு? ஏதோ ராங் நம்பர். ராங் நம்பர்னா நீ ஏன் போன் எடுக்கற? போன் எடுக்கிறதுக்கு வந்து ராங் நம்பர்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்து பெண்களுக்கு சாமர்த்தியமே பத்தாது. நாங்கெல்லாம் அப்படியா, போன் அடிக்குதோ இல்லையோ அப்பப்போ எடுத்து எடுத்து தெரிஞ்சுக்குவோம். ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் என்ன எழுத்துக்குது? போன் இல்லையே. ஒண்ணும் இல்லப்பா, இருந்த பழசையெல்லாம் என் புருஷனுக்கே போட்டேன். ராத்திரி வா. மகளே, பாமா. அப்பா, நீயா? ஏன் வந்த? பாசம் என்னமா பீறிக்கிட்டு வருது உனக்கு? ஏமா, சம்பாதிச்சு சமையல் பண்ணி போட எனக்கு என்ன சம்சாரமா இருக்கிறா, அதனாலதான் வந்துட்டேன். சம்பந்தி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறியே, அசிங்கமா இல்ல? சுத்தமா இல்ல. இந்த பாரு, சோத்துக்கு லாட்டரி லெவலுக்கு வந்த அப்புறம் இந்த வெட்கம், மானம், லஜ்ஜ இதெல்லாம் பார்க்க முடியுமா? உன்ன என்ன பண்றதுன்னே தெரியலையப்பா. பேசாம உட்கார வச்சு வேலை வேலைக்கு சோத்த போடுறேன். ஏய், யாரது? என்ன, யார் இந்த பாப்பா? ஓ, பாப்பாவா? பாப்பா, நீ யாரம்மா? நல்ல பழுத்த பப்பாளி மாதிரி பளபளன்னு இருக்கற. ஏமா, மாப்பிளைக்கு இப்படி ஒரு சின்ன தங்கச்சி இருக்கறதா நீ சொல்லவே இல்லையே. அப்பா, இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். பாப்பா, நீ எந்த காலேஜ்லமா படிக்கிற? அப்பா, அவங்க மாமியார். அப்ப நான் மாமனார். அதில்லமா, இவளுக்கு நீங்க மாமியார்னா
உங்க பையனுக்கு நான் மாமனார் தானே, எப்படி நெருங்கிட்ட பாத்தியா? ஆமா, எங்க வந்திருக்காரு உங்க அப்பா? எங்க அப்பாவும் இனிமே இங்கதான் தங்க போறாரு. நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயாப்பா, கண்ட சனி எல்லாம் வந்து தங்கறதுக்கு இதென சத்திரமா? நீங்க கோபமா இருக்கும் போது உங்க முகம் அப்படியே ஜொலிக்குது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படியே நீங்க ஐஸ்வர்யா ராய உரிச்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் இங்க தங்கலாமா? நோ நோ, ஐஸ்வர்யா ராயன்னு சொல்லிட்டீங்கல்ல, உடனே ஓடி போயிடணும். நில்லுங்க, எங்க அப்பாவை வெளிய போனு சொல்ல. நீங்க யாரு? நான்? நீங்க உங்க பிள்ளையோட தங்கலாம், எங்க அப்பா என்னோட தங்க கூடாதா? அதையும் பாக்குறேன் பாக்குறேன். நானும் பாக்குறேன். நானும் இப்பவே பாக்கணும். என்னது? எதிர் வீட்டு மாடியில ஒரு கலரை பார்த்தேன், மொட்டை மாடிக்கு படி டா இருக்க. காஃபியா? தேங்க்யூ. எங்க போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்குதா? ஆமா, பழைய ரேஷன் கடை இடிச்சிட்டு புதுசா பிரசவ ஆஸ்பத்திரி கட்டிருக்காங்களாமே. அதான் பிறக்கிற குழந்தைல எடை குறைச்சலா பிறக்குதான். ரேஷன் கடைக்கு போனேன்னா பாமாயில் அடுத்த வாரம் தான் வருமா, ரவை என்னைக்கு வரும் எப்போ வரும் யாருக்குமே சொல்ல தெரியல. அடையாளத்துக்கு ஒரு கல்ல வச்சுட்டு வந்திருக்கேன். எனங்க, நான் கொஞ்சம் தனியா பேசணும். அந்த ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, போய் பேசிட்டு வா. யோ, உங்க கூட தனியா பேசணுங்கிறேன். என் கூடவா? என்னம்மா? இல்ல, இந்த வீட்டுல நீங்க, நான், அம்மா, மூணு பேர் தானே இருக்கோம். இப்போ நம்மளோட புதுசா ஒரு ஜீவன் இருக்கு. அடி கள்ளி, சொல்லவே இல்லையே. ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கடவுள் கண் திறந்துட்டாரு. எத்தனை மாசமா? 720 மாசம். 720 மாசமா? கிட்டத்தட்ட உனக்கு 60 வயசு குழந்தைய பிறக்க போகுது. பரவாயில்ல, எப்படியும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல காட்டுவாங்க, கூடவே என்னையும் காட்டுவாங்க. தயாரிப்பில் உதவி. ஐயோ, நான் அதை சொல்ல வரல. அப்ப காட்ட மாட்டாங்களே? நம்மளோட தங்கறதுக்கு எங்க அப்பாவும் இங்க வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். உங்க அப்பா வந்திருக்காரா? அதனால உள்ள விட்டியா? முதல்ல வெளில அனுப்பு. இத பாருங்க, எங்க அப்பாவை நான் என்ன வேணா சொல்லுவேன், ஆனா நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நாங்க சந்தோஷமா கேட்டுக்கிறோம். ஓகே? தெரியுங்க, தெரியும். உங்களுக்கு எப்பவும் உங்க அம்மா தான் வசதி, எங்க அப்பா தான் இளக்காரம் தானே. ஆண்டவா ஆண்டவா, இந்த பொம்பளைங்களுக்கு ஏன் தான் ரெண்டு கண்ணை குடுத்தியோ, கசக்கியே எல்லா காரியத்தையும் சாய்ச்சிக்கிறாங்க. சரி சரி, அழாத அழாத, உங்க அப்பாவும் இங்கேயே இருக்கட்டுமா? மாப்பிள்ள அப்பா வாங்க மேமே வாங்க. என் பொண்ணோட அன்யோன்யமா அளவலாகிட்டு இருக்கா போல இருக்கு. என்ன கண்ணாடி உடைஞ்சிருக்கு? உடையிலையே. கையிடுங்க. அது ஒண்ணு இல்ல, மேல மாடிக்கு போயிருந்தேன், மழை வருதான்னு அண்ணான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு வால் பையன் வச்சு ஒரு வால் நட்சத்திரம் குறுக்க கிராஸ் ஆச்சு, வாளால தட்டிடுச்சு. இல்லையே, ஏதோ உண்டி உள்ளால அடி வாங்கின மாதிரி இருக்கு. அப்பா, பாட்டி வரல? அதேமா கேக்குற, பாமாவை பாக்கணும் பாமாவை பாக்கணும்னு ஒரே புலம்பல். சரின்னு கையோட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாட்டி வந்திருக்காங்களா? அட பாவி, என்னடா அநியாயமா இருக்கு, பாகிஸ்தான் ஊடுருவல் மாதிரி இத்தனை பேர் உள்ள புந்துட்டாங்களே. யாரு இது இந்தியன் பாட்டி மாதிரி? பாட்டி, எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னடி இது, பைத்தியக்கார குடும்பமா இருக்கு? ரேடியோ பொட்டிக்கும் பாட்டிக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாது? என்னது இது? ச்சே, எங்க வீட்டுல ரேடியோ தான் பாட்டி. அப்ப டிவி என்ன, உங்க தாத்தாவா? டிரான்சிஸ்டர் சித்தியா? வாக்மேன் கசின் பிரதரா? எங்க அம்மா ரேடியோல எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் ஸ்பீக்கர் கிட்ட காது வச்சு கேட்பாங்க. ஒரு நாள் இப்படி கேட்கும் போது கரண்ட் பாஞ்சு அப்பவே காலாவரி ஆயிட்டாங்க. அன்னிலேருந்து எங்க அம்மாவுடைய ஆவி இந்த ரேடியோல ஐக்கியம் ஆயிடுச்சு. இது ஒரு ஆவி வந்த ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோ தெரியும், இது ஆவி வந்த ரேடியோவா? வாங்க, முதல்ல பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் டிவி காலையே விட மாட்டேன்ற, ரேடியோ காலையில விட சொல்றியா? போடி. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே. என்னது இது, பிளக் வைக்கல, சுவிட்ச் போடல, அது பாட்டுக்கு பாடுது. நான் சொல்லல, எங்க பாட்டி இப்படிதான், அவங்க சொன்ன பேச்சு கேட்கல, பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான். என்ன கன்றாவியோ, வயசு பொண்ணு வளைய வர்ற இடத்துல இந்த மாதிரி ஆளு. ஏ மாப்ள, வயசு பொண்ணுன்னு சொன்னாங்களே, வீட்டுல என் பொண்ணை தவிர வேற யார் இருக்கிறாங்க? எங்க அம்மா வயசு பொண்ணுன்னு சொன்னியா? நீங்க சொன்ன மாதிரியே சிவராம கிருஷ்ணனும் வேற ஒரு பொண்ணும் மேட்னி ஷோ ஜாலியா பாத்துட்டு இருக்கான்னு போன் பண்ணி சொன்னேன். அப்புறம் என்னடா சத்தத்தே காணா? ஆமா, என்ன எதுக்காக போன் பண்ண சொன்னேன்? அது உள்ளடா, பாத்திரமா கல்ல திந்து போச்சா? இந்த வீட்டுல ஒரு வாரம் சண்டே இல்லையா, அதான் மூட்டி விட்டேன். என்ன கைதீங்களா? எவன் வீட்டுல சண்டை நடக்கும், எந்த பாத்திரத்தை சுருட்டலாம் அலையறீங்களா? யோ, உனக்கு என்ன காண்டு, உனக்கு வேணா அந்த பக்கம் இன்னும் இன்னொரு கோணம் எப்படி வர்ற அவசர பாத்திரம் உனக்கு, பித்தல பாத்திரம் எங்களுக்கு. ஏதாவது பேசினா மவனை உண்டா.
எரிச்சு கொளுத்திடுவேமா. அப்புறம் கணவன் ஸ்டவ் எடுத்து மரணம்னு சொல்லி போலீஸ்ல கேஸே மாத்திடுவேன் தெரியுமா? இதமா உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று சொல் நிறைவேற்றுகிறேன். அர்த்தமா வாய முடியா. ஐயோ தங்கச்சி சிஸ்டர் ப்ளீஸ். வாங்கனே வாங்க வாங்க வாங்க. உங்களையே போன் பண்ணி வர சொல்லிட்டாரா? இது யாருடைய சினிமா போல நம்புமா? சினிமாவுக்கு போலனா போன் மெசேஜ் எப்படி வந்தது? அது அந்த ரெண்டு பொறுக்கி பசங்க தான் பண்ணாங்க. அட பாவீங்களா? இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நான் அங்க போய் அவங்களை பகந்துட்டு வந்து உங்களை அப்புறமா பேசிக்கிறேன். எங்க ஏ ஒலக்கே உட்கார்ந்திருக்க? நான் நிஜமான ஒலக்க எங்கன்னு கேட்டேன். இதோ 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 டா வந்துட்டேன். என்ன பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமா டிராமா பீச் அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப அவஸ்தப்படுறேன். வருது என் பொண்டாட்டி பாமா, நான் நீ சினிமா கூட்டு போறேன்னு சொன்னேன், உங்க வீட்டு சண்டையில் இது மறந்து போச்சே. மாட்டிக்கிட்டியா? இதாண்டா பொண்டாட்டிங்க எப்படி தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் லேட்டாக போனான்னு சரி, நீங்க எப்பவுமே இப்படிதாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கதே ஒரு சுகங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் லேட்டாலும் சரி, அப்படியே தலையை விரிச்சு வாழுங்க, சட்டையை பிடிச்சி உழுக்குவாளுங்க, காஃபி டம்ளர் டேபிள்ல நங்குன்னு வைப்பாளுங்க, இடையிலன்னு வச்சுக்க மூஞ்சிலே வைப்பாளுங்க. என்னோட பாமா அப்படி கிடையாது, அவளுக்கு பொய் சொன்னா மட்டும் பிடிக்காது. இதுதாமா நடந்ததுன்னு உண்மையை சொல்லிட்டோம். அப்படியா? ஓகேங்கப்பா, நீ வந்துப்பா பாத்துருவோம். பாமா யார் வந்திருக்காங்க பாரு, வரும்போது காஃபி கொண்டா. இதாண்டா நங்கு. இது நங்குன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லுமா. என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன மாமா இப்படி கேக்குற? நான் உன்னை இன்னைக்கு சினிமா கூட்டி போறதா ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வந்தேன், வழியில காவேரி பிரச்சனை. என்ன? அதாவது இவனுக்கு இவன் சம்சாரத்துக்கு சண்டை, அது என்ன ஏதுன்னு கேட்டு தீர்த்து வைக்கிறதுக்குள்ள இந்த விஷயம் மறந்து போச்சு. மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிய மறந்துடுவீங்களே? அப்படி மறந்துருந்தா நான் பக்கத்து வீட்டுக்குன்னா போயிருப்பேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மாமா இவங்க வீட்டுல என்ன சண்டை நடந்து நீ கேட்டேன்னு வச்சுக்க. கண்ட கழுதைங்க வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? டேய் நான் வரேன்டா. டேய் இருடா, இப்போதானே கழுதையில் ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஜுராசிக் பார்க்கே வரும். வாங்கின டிக்கெட் வேஸ்ட், கட்டிக்கிட்ட புடவை வேஸ்ட், வெச்சிக்கிட்ட பூ வேஸ்ட். மாமா இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, டிக்கெட் வேணா வேஸ்டா போட்டோம், புடவைக்கு மல்லிப்பூக்கு நான் ஒரு ஐடியா பட்டுமா? பேசாதீங்க. மாமா 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 டேய் என்னடா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்கே நின்ட்ட? இல்ல நீ சொன்ன மாதிரியே நான் என் பொண்டாட்டிட்ட உண்மையை சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். விளைவு பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? இரு கோடுகள் தத்துவம். நாம வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி கோபமா இருந்தா நாம அதை விட கோபமா இருக்கணும், அவ சோகமா இருந்தா நாம அதை விட சோகமா இருக்கணும். வந்து பார், ஃபாலோ மீ. மாமா மாமா காபி கொண்டா. உட்கார், மாமா போய் காபி கொண்டா. முதல்ல லேட்டா வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க. காஃபி குடுக்கறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணேன். மாமா நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நீ வீணா பதறி போயிடுவேன். மாட்டேன். நீ பதறுவே? மாட்டேன். பதறுவே? மாட்டேன். என்னடா ராட்சசி மாட்டேங்கற? நான் சொல்ல. மாமா நான் இன்னைக்கு உயிர் பொழைச்சதே உன்னோட தாலி பாக்கியம் தான். ஐயோ ஐயோ ஐயோ. என்ன ஐயோ, எங்க கால உலகி போட்டு நீ ஐயோன்றியா? அது இல்லங்க, நீங்க உயிர் பொழைச்சதே என் தாலி பாக்கியத்தாலன்னு சொன்னீங்களே, அத நினைச்சு பதறி போயிட்டேன். பதறிட்டியா? நான் சொல்லல நீ பதறுவேனே. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத, என்னால யோசிச்சு யோசிச்சு சொல்ல முடியாது. மாமா நான் இன்னைக்கு உன்ன சினிமா கூட்டு போற சொல்லி எம்டி கிட்ட போனேன். சார் என் சம்சாரத்தை நான் சினிமா கூட்டு போனோம், எனக்கு பர்மிஷன் வேணும் கேட்டேன். யாரும் யார் சம்சாரத்தோட சினிமாக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சார், நான் வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னார். அவருக்கு நம்பரை விட்டு வேற ஆள் கிடைக்காது, அப்படியே ரோட கிராஸ் பண்றேன், 24 வீல்ஸோட ஒரு பெரிய மிலிட்டரி ட்ரக் ஏன்னு திரும்பிச்சு. நல்ல வேலை, தெய்வம் மாதிரி வந்து இவனை காப்பாத்தினா. நானா? அடா பாவி, நானான்னு நான் கேக்குறேன். நான் தான் நான் தான். இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பார்க்க முடியாது. நான் உயிர் பொழைச்சோன்னு ஓன்னு கத்துறான், வெங்கடா ஜலபதி என் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டியே, நான் மொட்டை அடிச்சுட்டு தலையால திருப்பதிக்கு நடந்து வரேன்னு வேண்டி, ஐயோ நாக்கில் வேல் குத்திக்கிட்டு நாக்காலேயே தீச்சட்டி சுமக்கிறேன்னு வேண்டிக்கிட்டான். மண் சோறு சாப்பிட்றேன்னு வேண்டிக்கிட்டா. பாவி சோத்துல மண்ணை போட்டியடா. திருக்கோடி இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிடு, சோறே மண்ணாத்தா இருக்கும். ஓகே மாமா டைம் ஆச்சு, தமிழ் படம் தானே, எங்க இருந்து பார்த்தாலும் புரியும், பாப்பலாம். இல்லங்க நான் வரல. கேபிள் டிவில பாக்க போறியா? உத வாங்க, ஜாகிரதை. We can't allow it. இன்னைக்கு சினிமா போக வேண்டாங்க. ஏமா? நீங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ தான் அந்த லாரி அமிச்சியா? இல்லங்க,
காலையில திருப்பதி தாயார் கழுத்துல இருந்து தாலி கீழே விழுந்துருச்சான். புதுசா மஞ்ச கயிறு வாங்கி கட்டிக்கணும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் தான் பைத்தியக்காரி செய்யாம விட்டுட்டேன், அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அட நீங்க வேற கோமனா வந்து விழுந்துச்சுன்னா அதுக்காக எல்லாம் கோமனத்தை வாங்கி கட்டிக்க முடியுமா? கடவுள் நம்பிக்கை எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. கரெக்ட். இதெல்லாம் சாமி நம்பிக்கை இல்லாதவங்க சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களை வச்சு வியாபாரம் பண்ற யுக்தி. நாம ஏமாறக்கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, சாமி குத்தம். மூச்சு கண்ண குத்திடுமா? இன்னைக்கு உங்களுக்கு காஃபி கிடையாது. பட்னிய பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓ, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அவர் எனர்ஜி ரெண்டு கிளாஸ் ஒன்னு போதும், அவன் போயிடுவானா? தேங்க் யூ. எப்படி அப்படி பொண்டாட்டி கிட்ட போய் சொல்றதுல பிஹெச்டி வாங்குற? நானையும் பொண்டாட்டி கிட்ட உலக்கடி வாங்கிட்டு இருக்கேன்டா சொல்றா. இது என்னடா பெரிய விஷயம்? ஃபர்ஸ்ட் நைட்ல டல் லைட்ல பொண்டாட்டியை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றோமே, அப்பவே ஆம்பளைங்க எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். தமிழ்நாட்டுல பொய் மட்டும் சொல்ல தெரியல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழவே முடியாது. என்னங்க என்னங்க, நீங்க என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் எடுக்கலையே. என்னங்க, என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அடிப்பாவி, ராத்திரி 2:30 மணிக்கு இப்படி அநியாயம் பண்றியடி. கேள்வி கேட்க உனக்கு வேற டைமே கிடைக்கலையா? டக்குன்னு சொல்லுங்க, என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? உன்ன லவ் பண்ணாம அந்த கடல கல்பனாவே லவ் பண்ண முடியும்? அட பாவி, ராத்திரி 2:30 மணிக்கு அந்த கடங்காரி ஞாபகமா உன்ன? ஏமா, அட ராட்சசி. ஒரு 20 ரூபாய் அந்த குடுறா. சுத்தமா இல்லடா. சுத்தமா இல்லடி பரவாயில்ல, அழுக்கா இருந்தாலும் கூட. தவர் உள் பாக்கெட்ல இருக்கு எடு. நேரம் 50 ரூபாய் இருக்கு. இந்த தம்பி பழைய பாக்கி சேர்த்து வச்சுக்க. எனக்கு போய் சொன்னா கூட கேட்டாம தூங்கிட்டியாடாமா? சாரிமா, காலையில ரொம்ப திட்டேன்ல. என்ன பண்றது, எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், இனிமே போய் சொல்லாம நடந்துக்குங்க. தேங்க் யூ பாமா. எதுங்க என்னங்க அது, அறிவில்ல உங்களுக்கு? காலையில அவ்வளவு திட்டு வாங்கிட்டு சூடு சொரணை இல்லாம என்ன பாமா வேண்டி கிடக்கு? ஏடி தூங்குற ஒண்ணு நீ தானே எழுப்பின? நானா எழுப்பினா? ஏதாவது கனவு கனவு கண்டிருப்பேன். கனவா பாமா? கையெடுங்க, வெட்டிடுவேன். காலுக்கு என்ன தலைதாணி வேண்டி இருக்கு? சும்மா இருந்த காரை ஸ்லோப்ல ஓட விட்டுட்டு பிரேக் பிடிங்கிறாளே ராட்சசி. ஏம்பா செல்லம் ஆபீஸ் வந்தாச்சா? இன்னும் வரல சார். வரலையா? நல்ல வேலை. ஐயோ கவுத்துட்டீங்களா? ஏய் நீ எப்ப வந்த? நான் உனக்காக காலையில இருந்து வெயிட் பண்றேன். என்ன வேலையை ராஜினாமா பண்றிய? அன்புள்ள கிருஷ்ணனுக்கு உங்கள் கடிதம் கண்டேன், உங்களுடன் கஜகாமஸ் விளையாட நானும் தயார். ஏய் நான் உனக்கு எப்ப லெட்டர் போட்டேன்? நீ எனக்கு லெட்டர் போடல? போடல. ஆஹா இந்தா. என்னது புரியுத? டியர் ஸ்டெல்லா, நான் உன்னுடன் கஜகாமஸ் விளையாட விருப்பப்படுகின்றேன். டெல் மீ எஸ் ஆர் நோ. நான் ரெடி, நீ ரெடியா? எப்பொழுதும் உன் நினைவுடன் கிருஷ்ணன். ஐயோ சத்தியமா நான் எழுதல இத. அப்போ எந்த கிருஷ்ணன் நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். சொல்லுவியாடா? டேய் அடாவுடன அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறோம் என்ன? அப்ப அந்த கிருஷ்ணன் யாரு நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி அது என் வேலைய கிடையாது. போ. அப்ப நீ ஏன் என் கூட கஜகாமஸ் ஆடு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அனாவசியமா கிட்ட அடி வாங்கி சாவாத. இல்ல என்ன, நான் எம்டி கிட்ட சொல்லிடுவேன். என்ன சொல்வே? நீ எனக்கு கட்டுப்பிடிச்சானே. குடுமா குடு, நானே கண்டுபிடிச்சறேன் குடு. நான்டா வெப்பேன். ஏ வெப்ப. போ உள்ள போ உள்ள போ. எம்டி வர நேரம் உள்ள போ.
ஏப்பா யாராவது சுத்தி ஆணி கொண்டாங்க அப்படியே அடிச்சு க்ளோஸ் பண்ணி கிருஷ்ணா வெளியலாம் நல்ல மாமியார் வாச்சாங்க எனக்கு அன்புள்ள கிருஷ்ணனுக்கு உங்கள் கடிதம் கண்டேன் உங்களுடன் கஜகாமஸ் விளையாட நானும் தயார் என்ன இது லெட்டர் யார் எழுதினது ஸ்டெல்லா ஓ எத்தனை நாள் அந்த பழக்கம் அவ சின்ன வயசுல இருந்தே எழுதுவாள் ஷார்ட் ஹேண்ட் கூட நல்லா எழுதுவா நான் அத கேக்கல எத்தனை நாள் உங்களுக்கு அவளுக்கும் தொடர்புன்னு கேட்டேன் டேய் என்னடி உளறற நான் சரியா தான் கேக்குறேன் நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நீங்க தான் உளறறீங்க உங்களை தரத்தி தரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு நல்ல பைசா என்ன ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது இல்ல மாமா வேற ஒரு கிருஷ்ணனுக்கு ஸ்டெல்லா எழுதின லெட்டர் இது போடு போடு போய் சொல்லியே காலத்து ஓட்டாதீங்க ஐயோ மாமா என்ன சார் மாமனார் ரேஞ்சில இருக்கீங்க நீங்களே மாப்பிளைக்கு விஸ்கி வாங்கி தரலாமா மாமனார் மாப்பிள்ள ஏழை பணக்காரன் அந்த ஜாதி இந்த ஜாதி ஆம்பளை பொம்பளை எந்தவித பேதமும் இல்லாத இது ஒண்ணுதான் நல்ல பாலிசி இத சிவாட்ட கொடுத்து 7:30 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லு நான் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இங்க வா இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய கூடாது அவங்க வேற குவார்டர் கேட்பாங்களா கடவுளே என்ன சீக்கிரமா இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுப்பா ஹலோ அது சிவராமகிருஷ்ண வீடா ஆமாங்க நான் சிவா ஆபீஸ் ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் பேசுறேன் நீங்க யாருங்க நான் அவங்க வீட்டு வேலைக்காரி பேசுறேங்க நல்லதா போச்சுங்க அவர்கிட்ட கொடுக்க ஒரு விஸ்கி பாட்டில கல்யாணராமன் கொடுத்து அமைச்சிருக்காரு வந்து வாங்கிக்க சொல்லுங்க இந்த விஷயம் அவங்க சம்சாரத்துக்கு தெரிய வேண்டாம் சரிங்க விஸ்கி பாட்டில பாடி வகுந்துற ஹலோ எஸ் மலா ஹாஸ்பிடல் அங்க கண்ணு காது மூக்கு கிட்னி பெருங்குடல் சிறுங்குடல் இது ஏதாவது தேவைப்படுதுங்களா ஆனா மூளை மட்டும் கிடைக்காது வாட் நீங்க ஆம்புலன்ஸோட ரெடியா இருங்க நான் 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன் ஓகே காவேரி ஆடு வந்துருச்சு காவேரி எதுக்கு அனாவசியமா போலீஸ் கோர்ட்னு அலையணும் சொல்லு என்னோட ஃப்ரெண்ட் பாமாவுக்கு அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன் சார் அப்புறம் என்னையா விட்டுருங்கயா என்ன கலாட்டா இங்க அதே சார் கேக்குறீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் நானே சொல்றேன்பா எனக்கு ராகு தச கேது புக்தி நவகிரகத்தை ரிவர்ஸ்ல சுத்தினா நல்லதுன்னு சொன்னாங்க நான் ரிவர்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது பாப்பா ஃபார்வர்ட்ல வந்துச்சா ரெண்டு பேரும் பஜங்குன்னு மோதிக்கிட்டோம் ஓ இந்த வயசுல டிக்கி லோனாவா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுங்க மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலம் விடணும் மாப்பிள்ள நீங்க இவருக்கு மாப்பிள்ளையா ஐயா மாப்பிள்ளைங்கிறது பட்டினத்து பாசங்க இன்னும் மாப்பிள்ளை அப்படிம்பாங்க யாராவது உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் மாமு அப்படின்னா உறவு சொல்லி தப்பிச்சிருவாங்க பத்தா பைத்தியம் மாதிரி இது அடிங்க அப்பதான் புத்தி வரும் நான் பார்த்து பைத்தியங்கிற நீ தான் நீ பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் ஆய பைத்தியம்னு சும்மா விட மாட்டேன் ஓஹோ கையில பாட்டிலா பாட்டில அடிச்சிட்டு கலாட்ட பண்றீங்க யாரையா பாட்டில இரு எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன் பாமா குண்டு ஒண்ணு வச்சிருக்க வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்க பாத்தீங்களா பையனோட லட்சணத்தை ஏண்டா எத்தனை நாளா இந்த பழக்கம் இன்னிதாமா ஃபர்ஸ்ட் டைம் மிலிட்டரியில இருக்க என் புருஷனுக்கு கூட இந்த பழக்கம் இல்ல அப்ப ஒரு தடவை கூட டென்ட் விட்டு வெளில வந்ததே கிடையாது ஒரு தடவை கூட தடிக்கு வந்தது இல்ல இன்னைக்கு ஆபீஸ் லீவ் தானே எங்க போயிட்டு வரீங்க அப்படி சொல்லிட்டு தானே போறேன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறேன் ஓ கல்யாணத்துல சாப்பிட்டு வந்தியா இதுக்காக தனியா ஹோட்டலா கட்டுவாங்க அங்க தான் சாப்பிட்டேன் ஏன்பா ஹாஃபா இல்ல குவார்டரா அல்பா ஃப்ரெண்டு கல்யாணம் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு ஃபுல்லா சாப்பிட்டேன் எனக்கே வாந்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அவன் சொல்றான் வேணாம் மச்சி பந்தியில வாந்தி எடுத்துறாத சந்தி சிரிச்சிடும் நைட்டு வாண்டிருக்கான் நான் நைட்டு போறேன் நீ வரியா நீ கிடையாது நான் ஒண்ணு வரல வாய் ஊதுடா என்னடா அது வீடாமா இ
இந்த டைரி உங்களது தானே? ஆமா. அழிக்க முடியாத ஆதாரம் சிக்கிச்சு. பாப்பா இத படி. பிராண்டி 300 ரூபாய். சோடா 20 ரூபாய். ஐயோ. சிகரெட் 30 ரூபாய். ஐயோ. வீடா 20 ரூபாய். சிக்கன் 65 120 ரூபாய். ஊர்கா 10 ரூபாய். ஐயோ. நக்கறதுக்கா? ஐயோ. ஆக மொத்தம் 500 ரூபாய். ஐயோ மாமா மாமா சொன்ன கேளு மாமா. ஐயப்பா. இக் பண்ணிட்டா. ஹலோ நான் தாப்பா உன்னிகிருஷ்ணன் பேசுறேன் ராஜா. ஆ சொல்லுங்க சார். அன்னைக்கு உங்ககிட்ட இன்கம் டாக்ஸ் ஃபைல் ஒன்னு ஒளிச்சு வைக்க சொன்னேன். பத்திரமா இருக்கா? இங்க தான் சார் இருக்கு. இப்போ நானும் ஸ்டெல்லாவும் அங்க வர்றோம், கணக்கு பார்க்கணும். நீங்களும் ஸ்டெல்லாவுமா? அவடே வீடு கொடுத்துட்டாம்மா. என்னங்க? வாங்க கோவிலுக்கு போலாம். கோவிலுக்கா? கோவில் என்ன விசேஷம்? ஆமாடா, உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா 6 வாரத்துக்கு கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். உன் கல்யாணம் தான் இப்படி ஆயி போச்சே, ஒரு 5 வாரத்துக்காவது போயிட்டு வரலாம் வா. நான் வரலமா? நான் வரல, வர முடியாது. என் பேச்சு நீங்க யாருமே நம்பல, உங்க பேச்சு நான் எது கேட்கணும்? நான் வர முடியாது. என்னங்க நாங்க மட்டும் இப்படி தனியா போறது? 3 பேர் போறீங்க அப்புறம் என்னடி தனி? 3 பேர் போனா கூட்டம். ஓ, ஒரு ஆம்பளை துணைக்கு வரணும் தானே உன்னை கூப்பிடுறோம்? ஏன் இந்தாலும் பார்த்து ஆம்பளை மாதிரி தெரியலையா? வெடி வைக்கிறேல உனக்கு. சரி சரி, அவர் வேண்டாம், நம்ம மட்டும் போலாம் வா. வேணாம், இதையும் கூட்டு போங்க, எனக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். போயா போ போ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். டேய் யாருப்பா நீ? இப்ப பாரு. ஆ சிவராமகிருஷ்ணா, நீயா? இந்தடா மல்லிகைப்பூ அல்வா, திருப்தியா? என்னடா மல்லிகைப்பூ அல்வா கொடுத்து திருப்தியான்னு கேக்குற? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. போடா, உன்னால எங்க வீட்டுல பெரிய கலாட்டம் நடந்து போச்சு. உன்னால கூட எங்க வீட்டுல பெரிய கலாட்டா? போடா மடையா, நீ தான் வேலைக்காரன் நினைச்சு பொண்டாட்டி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன். பொண்டாட்டியா? என்ன அடிச்சு பின்னிட்டா? நான் வரட்டா? டேய் சிவா வா. என்னடா விஸ்கிய மறந்துட்டியே? ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். ஏற்கனவே ஒரு லாரிக்காரன் என்ன 2 தடவை இடிக்க வந்துட்டான். இன்னும் 2 தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க. விசாலாச்சே, கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? இது என்னக்கா கேள்வி? கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ கோயில்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு செலவழிச்சிரு, உன் புருஷனுக்கு இது ரொம்ப சௌரியமா போச்சு. காய்கறி காரில இருந்து வேலைக்காரி வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. நீ ஏன் வீட்டுல போய் அந்த கன்றாவிய பாரு. அத்தை நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் கூட அதைத்தான் நினைச்சேன், வீட்டுக்கே போலாம். மும்பை அல்வா குண்டு மல்லி பாமா அசத்திரணி. ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுப்பா? வா பாமா. என்ன திடீர்னு வந்துட்டீங்க? நாங்க இப்படி திடீர்னு வருவோம்னு நீங்க எதிர்பார்க்கல? இல்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்கீங்களே, 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன். கையில என்ன? இது மல்லிப்பூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல என்ன சந்தேகம்? ரொம்ப வருஷமா இதான் மல்லிப்பூ. வர வர எல்லாத்துக்கும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட தெரியுமா நீ? தட்டல என்ன? அது மும்பை அல்வா. ரெண்டுமே என் ஃப்ரெண்ட் சிவா. இல்ல போது நிறுத்துங்க, எந்த திருக்கிக்காக இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமா, வார்த்தையை அளந்து பேசு. உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இந்த மல்லிப்பூ அல்வா ரெண்டுமே சிவாவுக்காக இல்ல, அவன் பொண்டாட்டிக்காக வாங்கினது. நான் பீடா போட்டேனா வாய் கொளறி போய் அதுல. உன் புத்தி ஏன்டா இப்படி போகுது? ஐயோ என்னம்மா நீ இப்படி பேசினா அப்படி. ஐயோ போன் அடிக்குது. ஹலோ, கோபாலகிருஷ்ணன் வீடுங்களா? ஆமா. என் பேர் ஸ்டெல்லா. இன்னைக்கு 3 மணிக்கு அவர்கிட்ட வர்றதா சொல்லிருந்த, என்னால வர முடியல. ஆமா, நீங்க யாரு? உன் சக்களத்தி வெய் போனே. ஹலோ, ராங் நம்பர். ஏய் யார்கிட்ட இவ்வளவு இன்டிசன்டா பேசுற? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா, அவளால இன்னைக்கு வர முடியலையா? அப்புறமா போன் பண்ணிட்டு வருவாளா? உங்கள மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியா இருக்க சொன்ன. மாமா, எதை எதையோ கற்பனை விட்டு என்ன பேசுற நீ? நான் சொல்றது போது நிறுத்துங்க. முதல்ல சிகரெட், அப்புறம் மது, இப்போ பொம்பளைங்க சகவாசம். வாழவே நெருத்து போச்சு. மாமா நீ தற்கொலை மட்டும் பண்ணிக்காதமா, என்னால் தாங்கவே முடியாது. நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அப்போ உங்க அப்பாவை கொலை பண்ண போறியா? நாங்க ஏன் சாகணும்? நான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன். மாமா ப்ளீஸ் சொன்ன கேளு. மாமா 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 கோர்ட்ல வக்கீலே பேசுவாங்க, நம்மள பேசவே விட மாட்டாங்க. அம்மா அவ என்ன சொல்லிட்டு போற பாரு. டேய் அவ போன போட்டுண்டா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய் கைவி பெருசி கம்முனு கிட. மாமா மகளே, இது இது இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மாமா சொன்ன கேளு. மாமா மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணனா? சாரி தப்பா சொல்லிட்டா, வெறும் கோபாலகிருஷ்ணன். வி வில் மீட் இன் தி கோர்ட். சிவா சிவா, உனக்கு விஷயம் தெரியுமா? ஆட்டோல மீட்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லப்பா, நம்ம பலராம பொண்டாட்டிய நாய் கடிச்சிருச்சு. நாய் செத்து போச்சா? அது இல்லப்பா, அவன் பொண்டாட்டி செத்து போச்சுப்பா. நாய் கடிச்சு பொண்டாட்டி செத்துட்டாளா? பொண்டாட்டிகளின் கொட்டத்தை அடக்க வந்த நாய்.
எனக்கு பயம் என்ன உங்களுக்கு தெரியும்ல என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறங்க இனிமே அவங்க கூட நான் சண்டை போட மாட்டேங்க காவேரி உன்ன அந்த நாயோட வந்து சந்திக்கிறேன் வேண்டாம்ப்பா சாரி பிரதர் இப்படியாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் தான் எதிர்பார்க்கல எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உன் பொண்டாட்டி கடிச்ச நாய எனக்கு ஒரு நாள் வாடகை தர முடியுமா எதுக்கு என் பொண்டாட்டியும் கடிக்க வைக்கலான் தான் ஏய் இதோ நிக்கிறாங்களே வந்துசியா இவங்களை எதுக்கு நிக்கிறான்னு நினைக்கிற அவங்க உங்க பொண்டாட்டிய என்னோட ராசியான நாயை விட்டு கடிக்க வைக்கிறதுக்காக உன் டோக்கன் நம்பர் என்ன தெரியுமா 112 முதல்ல 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடு அட பாவீங்களா பொண்டாட்டிய பிடிக்காதவங்க இத்தனை பேர் நாட்டுல இருக்காங்களா பெண்கள் எல்லா துறையிலும் ஃபாஸ்டா முன்னுக்கு வரீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருங்கம்மா அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது என்னால எப்படி அவர் கூட வாழ முடியும் உன் புருஷன் கோபாலகிருஷ்ணன் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் அப்படியே இருந்தாலும் அவனை திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர மொத்தமா உறவா இருக்க முயற்சி பண்ணக்கூடாது எனக்கு பொறுமை இல்ல சார் டெஃபினட் ஆமாங்க அவரை டைவர்ஸ் பண்றதா முடிவு எடுத்துட்டீங்களா ஆமாங்க தீர்க்கமா யோசனை பண்ணீங்களா ஆமாங்க வேணும்னா நீங்க இந்த கோடீஸ்வர முத்திரையை பயன்படுத்திக்கலாம் சாரி 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 கமிங் டு திஸ் கேஸ் இது என்ன நீங்க பிடிச்சிட்டு வச்ச சிகரெட் அங்க தாமா தப்பு பண்ணிட்ட எனக்கு முன்னாடி இந்த சிகரெட் இருந்ததால இத நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு நீ நினைச்சிட்ட ஆனா உனக்கு முன்னாடி வந்த ஒரு கிளைண்ட் இத புடிச்சு இங்க வச்சுட்டு போயிட்டான் சாரி சார் இதே மாதிரி தான் கிருஷ்ணாவையும் நீ தவறா நினைச்சிருக்கலாம் இல்லையா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒருத்தனை குத்தவாளி ஆக்குறது இந்தாங்க இந்தாமா தேங்க் யூ என்னங்க இது நீ சும்மாரு சும்மாரு காஃபி இருக்கட்டும் முதல்ல வாங்க இது பாரு அவங்க பார்வைக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னது வக்கீல் கோடு போட்ட அண்டர்வேரோட அலைஞ்சிட்டு இருக்காரு பாமா உனக்கு வாட்ச புருஷன் தான் சரியில்லைன்னா உனக்கு வாட்ச வக்கீலும் சரியில்லை ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சும்மா இருங்கப்பா வந்தரு அமிர்த கால சாஸ்தாய பாருங்க காலையில பாத்ரூம் போயிருந்தேன் போன் வந்தது அட்டன் பண்ண வந்தேன் திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்துட்டா எழுந்து போக முடியல அப்புறம் எழுந்து போகணும்னு நினைச்சா நீங்க வந்துட்டீங்க ஐ அம் சாரி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் அத நீங்க முன்னாடியே சொல்லிருந்திருக்கலாமே நான் சரியா கவனிக்கல உங்கள மாதிரி தானே உங்க பொண்ணு சில விஷயங்களை சரியா கவனிக்காம கிருஷ்ணனை பத்தி தப்பா நினைச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா மடக்கி மடக்கி பேசாதீங்க சார் உங்களால டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா அம்மா டைவர்ஸ்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி டிகிரி காப்பி இல்ல கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு டிகிரி சர்டிபிகேட் மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் யார் சொன்னது காசு கொடுத்தா நிறைய டிகிரி சர்டிபிகேட்லாம் கிடைக்குதாமே சூளமேட்ல பாருங்க ஏன் பொண்ணுக்கு நீங்க உடனடியா டைவோர்ஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா உடனடியா எஸ் இந்த ஃபைல்லாம் பாத்தீங்களா 1951ல இருந்து இதெல்லாம் பெண்டிங்கா இருக்கு 1971ல என்னுடைய சீனியர் மரணப்படுக்கையில படுத்துக்கிறச்ச இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணா அப்படின்னு என் கையில கொடுத்துட்டு ஓம் எமாய நமக இன்னும் ஒண்ணு கூட முடிஞ்ச பாடு இல்ல வச்சிருக்கேன் என் ஜூனியருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உடனடியா முடிக்கணுமா ஐயய சார் தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது உடனடியா இந்த டைவர்ஸ் வாங்கி நாளைக்கு காலையில 11 மணிக்கு கோர்ட்ல சந்திக்கலாம் என்னம்மா சொல்ற ஆமாப்பா உனக்காக அன்னலட்சுமின்னு ஒரு அதிர்ஷ்ட லட்சுமியை பார்த்து வச்சிருக்கேன் எதுக்கு எதுக்கா கட்டிக்கிறதுக்கு தான் ரெண்டாம் தரமாவா ரெண்டாம் தரம் என்னடா ரெண்டாம் தரம் அவளுக்கு இது முத கல்யாணம் தானே அவங்க அப்பாவுக்கு ஓங்கோலுக்கு பக்கத்துல 1 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்கு 400 ஏக்கர் நிலம் நீ மட்டும் ஊன்னு சொல்லு எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க ரெடியா இருக்காரு பொண்ணு நல்லா வாயும் வயிறுமா இருக்காடா வாயும் வயிறுமாவா சே மூக்கு முளையுமா இருக்காடா ஏய் கைவி பெருசு ஜாகிரத ஓபி 340 ஆஃப் 1995 மனுதாரர் கண்ணம்மா எதிர்மனுதாரர் புருஷோத்தமன் வணக்கம் ஐயா டிபெண்டன்ட் நாட் இன் ஸ்டேஷன் மேபி அர்ஜென்ட் டு சம் அதர் டேட் அர்ஜென்ட் கேஸ் 27 செப்டம்பர் வாய்தா போடப்பட்டுள்ளது ஓபி 420 ஆஃப் 1996 மனுதாரர் வடிவேல் எதிர் மனுதாரர் சரஸ்வதி ஐயா கும்பிடுறேன் ஐயா பெட்டிஷனர் நாட் இன் ஸ்டேஷன் மேபி அஜாயின் டு சம் அதர் டேட் அக்டோபர் 20 வாய்தா போடப்பட்டுள்ளது சிசி 345 ஆஃப் இன்னைக்கு தேதியில இந்தியால இருக்கிற சப்போர்ட்ல எல்லாம் இப்படி தான் நடக்கிறது நீ சினிமால பாக்குறதெல்லாம் போய்
அங்க சும்மா செட்ட போட்டு ஹீரோ 20 பக்கம் வசனம் பேசுவான். பொதுவா டைபிஸ்ட் கோபுவியோ இல்ல எல்ஐசி நரசிம்மனியோ ஜட்ஜா போடுவாங்க. அவங்க உடனே நாளே வரையில ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லம்மா. 2,30,00,000 கேஸ் இன்னைக்கு இந்தியால பெண்டிங்கா இருக்கு. நீ அந்த கியூல போய் சந்தோஷமா நிக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னங்க 17th கோர்ட்ல காப்பிரைட் கேஸ் 20th அட்ஜன்மெண்ட். நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். காசு சாப்பிடுமா? நேரம் ஆயிடுச்சுங்க. நீ போற வேலை சாப்பிட்டே போய் தாங்க. விஷயம் அது பெஸ்ட். வரேம்மா. என்னம்மா பாக்குற? அவளும் வக்கீல் தான். வீட்ல பொண்டாட்டி அவ எனக்கு காப்பி கொடுத்தா. இன்னைக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ் இல்ல, நான் அவளுக்கு காப்பி கொடுக்குறேன். லைஃப்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணுமா? என்ன உங்க அப்பாவா நினைச்சுங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கும். அதுக்கெல்லாம் கோர்ட்டு டைவர்ஸ் அதான் தீர்வு நினைச்சிடாத. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் கோர்ட்ல தான் தீர்வு கிடைக்கணும்னா இன்னைக்கு நாட்டுல வீட்டுக்கு வீடு கோர்ட் இருக்கணும்மா. நீ என்ன செய்யற? நேரம் உன் வீட்டுக்கு போ. அவர் வீட்டுக்கா? கழுத்துல தாலி கட்டிட்டான்ல, அவன் வீடு இல்லம்மா, அது உன் வீடு. அங்க நீ ஜட்ஜா இருந்து நீ முடிவிடு. நீ படிச்ச பொண்ணு தானே? வின்னர்ஸ் நெவர் குவிட், அர்த்தம் தெரியல? விடாதே ஒரு புடி புடி. யாரையும் பெட்ரூம் திறந்து போட்டது? அம்மா 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 உமில்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல. என் கண்ணுக்குட்டி நீ வந்துட்டியா? வெல்கம் டு மை பெட்ரூம். கண்டவளுக்கு பயந்து நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போனோம்? யாரு கண்டவ? அதான் இந்த ஸ்டெல்லா. ஓ என்னவோ, நான் கோவில் போன கேப்ல கோலி விளையாடிட்டீங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தா கோல்ஃபே விளையாடிடுவீங்க. உங்க அப்ப மாதிரியே பேசுறியே. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். எப்படியோ நீ என்கிட்ட திரும்பி வந்துட்டியே. சும்மா திரும்பி வரல, உங்களை திருத்த வந்திருக்கேன். திருத்தறதுக்கு நான் என்ன பரிசு பேப்பரா? நைட் மல்லிப்பூ அல்வா ஓகேயா? நான்சென்ஸ், ஊர் உலகத்துக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. எப்ப நீங்க வேற ஒரு பொண்ணு தொட்டுட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என் மனசுலயும் இடம் இல்ல, இந்த பெட்ரூம்லயும் இடம் இல்ல. வாமா என்ன சொல்ற நீ? ஏய் இதுபார், சத்தியமா சொல்றேன், எனக்கு அவளுக்கு எந்த கான்டாக்ட் கிடையாது. அத முதல்ல நிரூபிங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெளிய படுக்கறீங்களா சார்? ப்ளீஸ் சொல்லுங்க. குட் நைட். வாமா என்னடி அநியாயம் பண்ற? அவனை வச்சுக்கிறேன். கேவலமான புத்தி. என்ன கோபாலகிருஷ்ணன் இங்க நிக்கிறேன் சார்? எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் சார் வரல? அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் எம்டி, நீ ஆஃப்டர் ஆல் பிளட்டி ஸ்டாஃப். உங்களால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கலாட்டம் ஆயிடுச்சு தெரியுமா? கேள்விப்பட்டேன், உனக்கு சாமர்த்தியம் பத்தல மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன எடுத்துக்கோ. எடுத்துட்டு போய் என்ன பண்றது? ஆனா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, 25 வருஷமா தண்ணி அடிக்கிறேன், 20 வருஷமா தம் அடிக்கிறேன், 10 வருஷமா பாக்கு போடுறேன். என்னைக்கு எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து ஒரே கஜகாமஸ் தான். இதே பீரோ தான், இதே விளையாட்டு தான். ஆனா ஸ்டெனோ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதன் மூலம் என்ன தெரிந்து கொண்டா? நீங்க சொன்னது சாதாரண மூலம் இல்லை, மரண வாக்கு மூலம். யா ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லா சிவா, உன்னோட மல்லிப்பூ அல்வாவும் தான் எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. அடுத்தது நீ தான். வரேன். பசுமாடு போல நானாவே. மோடு வந்தாச்சு, செம மோடு வந்தாச்சு. ஆஹா
ஷாம்பாவே சல்வாருக்கு துப்பட்டாவே உதட்டிலுள்ள லிப்ஸ்டிக்கா ஒரு மாறி நான் வாழ்வேன். என்னடி எத்தோ வைக்க வைப்பேன் சமையல் இந்த பண்ண வைப்பேன் வீடு கூட்டி கோலம் போடும் பொம்பளையா வாழ வைப்பேன். என்னடி தெலுங்குல திட்டுற? இல்ல பாவா, நான் தான் உங்க பொண்டாட்டி, நீங்க தான் என் புருஷங்கறத தெலுங்குல சொன்னா. அப்படியா? ஆக்ஷன் ரீப்ளே. காவேரி தமிழன் காலடியில. என்ன காவேரி மறுபடியும் கவுத்துட்டா? அதானே பார்த்தேன். ஏய், எந்த பொண்ணுமே தன் கட்டில இன்னொருத்தியோட பங்கு போட்டுக்க விரும்பவே மாட்டா. என் காவேரி இப்போ 3 மாசம், இதிலிருந்து தெரியும் நீதி என்ன? தெரியலையே. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டோம்னா அவ டைவர்ஸ்க்கே போக மாட்டா. நான் கொஞ்சம் லேட்டு. சூப்பர் ஐடியாடா, நீ மட்டும் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க. நானும் பாமாவும் பேசியே 10 நாள் ஆச்சு, எல்லாமே ஜாடுதான். எல்லாமே வா. ஏய் கிண்டலா, உனக்கு 1000 கணக்கான ஐடியா கொடுத்து உன் பொண்டாட்டியோட உன்னை சேர்த்து வச்சிருக்கேன். இந்த சமயத்துல எனக்கு ஒரு ஐடியா கொடுறா. டேய் பேசாம, உனக்கு ஒரு சின்ன வீடு இருக்குன்னு சொல்லி உன் பொண்டாட்டியை மிரட்டிடு. இந்த மாமா நம்புவாங்கற நம்புற மாதிரி சொல்லுண்டா. அவ நம்பிட்டான்னு வச்சுக்க, நீ எங்கேயோ போயிடுவே. எங்கேயோ போயிடுவேன், என் வீட்டுக்கு போக மாட்டேனா? உன் வீட்டுக்கு தான்டா. சொல்ற அட்ரஸ் கொடு. சரி, என்ன அட்ரஸ்? 144/420 பஜன கோயில் தெரு, கீழ்பாக்கம். பரவாயில்லப்பா, வீடு நல்லா தான் இருக்கு. நான் வீட்டு புரோக்கர் கிடையாது.
கல்யாண புரோக்கர். ஏதோ நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால ரெண்டரை வருஷமா பூட்டி கிடந்த இந்த வீட்டை எம்எல்ஏ கிட்ட பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். ஏன்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற. அதெல்லாம் சரிப்பா. இங்க பாரு வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு? வாடகை 1000 ரூபாய் 6 மாசம் அட்வான்ஸ். அவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு. நாங்க இருக்கிறது இது ஒண்ணு நான் ஒண்ணு ரெண்டே பேரு மூணு என் பாப்பாவும் சேர்த்து. சரி சரி மூணு. ஐயோ நாலு. என் கிருஷ்ணன் தேடி வருவாரே. சரி நாலு. ஆமா எப்ப இருந்தது பொண்ணு இப்படி பைத்தியம் முடிச்சது? யோ பைத்தியம் சொல்லாதியா? என் பொண்ணுக்கு மனசு சரியில்லை அவ்வளவுதான். நானும் அதை தான் சொன்னேன். என் பொண்ணு வேலை வெட்டி இல்லாத ஒரு பையல லவ் பண்ணிச்சு. நான் அந்த காதல தடுத்தேன். அதுல இருந்து என் பொண்ணு இப்படி ஆயிட்டா. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம எஸ்டிடி பூத்துக்கு வந்து டெலிபோன்ல லவ் பண்றாங்க. கோட் வேர்ட்ல வேற பேசிக்கிறாங்க. பையன் பொண்ண டாங்கிறதும் பொண்ணு பையனை டீங்கிறதும் ஒரே அலம்பல். அப்பா எனக்கு புளிப்பா மாங்காய் வேணும். புளிப்பு மாங்காய் தானம்மா? நிறைய வாங்கி தரேன். சீசன் தானே அது. புளிப்பு மாங்காய்னா 3 மாசம். யோ யோ பேசாம டக்குனு ஒரு தலையில கட்ட வேண்டியதானே? தலையில கட்டுறதுக்கு இவன முண்டாசா? என் பொண்ணுக்கு பொய்ய சொல்லி நான் கல்யாணம் பண்ண விருப்பப்படல. இந்த பொண்ணுக்கு ஏத்த கரெக்டான மாப்பிள ஒருத்தன் இருக்கிறான். நேனே அம்மா அம்மா கூப்பிட்டா பதிலே சொல்ல மாட்டாங்களே. எல்லாம் தின்னுட்டு தின்னுட்டு அங்கங்க நிக்க வேண்டியது. ச்சே வீட்ல யாரும் இல்ல. ஐயா ராபிச்சக்காரனா? யாரும் இல்லன்னா போயிட்டு நாளை காலையில வரதுக்கு. அப்பப்பப்பா வரும்போதே குடிகாரம் மாதிரி என்ன கத்தல்? ஏய் யாரடி குடிகாரம் சொல்ற? ஒரு அப்பு அப்பின செவுத்துல பல்லி மாதிரி போய் ஒட்டி போய் ஜாகிறது. சபாஷ் இது நாள் வரைக்கும் குடிச்சிட்டு தடுக்கிட்டா விழுந்துட்டு இருந்தீங்க. இப்ப பொண்டாட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா பாட்டி? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா சும்மா ஏறுது கிக்கு எனக்கு. ஏய் பாட்டி சும்மா இரு. அனாவசியமா எதுக்கு என் பாட்டி மேல எரிஞ்சு விழுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு கழுதையை கட்டிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கணுமே. தேடி கண்டுபிடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்க. என் புத்திய செருப்பால அடிக்கணும். நல்லா அடிச்சுக்கோ. நீ கட்டிக்கலன்னா நான் என்ன காலம் பூரா கன்னியாவே இருந்திருப்பேனா? என்னையே கட்டிக்கணும்னு ஒரு பொண்ணு கதறினா நான் கட்டிக்கலன்னா பைத்தியம் ஆயிடுவேன்னா. சட்ட அவளை விட்டுட்டு உன்னை கட்டிக்கிட்டேன். இப்ப என்னடானா அந்த பொண்ணு நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டான். நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? இப்ப கூட நான் அவ வீட்டுல இருந்தா வரேன். வேணும்னா என் டிஷர்ட்டை மூந்து பாரு. அந்நிய ஸ்ரீ வாசனை அடிக்கும். என்னடி நிஜமா மூந்து பாக்குற? உங்க அப்பன் புத்தி ஒன்ன விட்டு எங்கடி போகும்? ஆனா உன்ன மாதிரி பொண்ணு கிடையாது, பக்கி குடும்பம் கிடையாது. என்ன டீசென்டான ஃபேமிலி தெரியுமா? ஒரு 1/2 கிலோ அல்வா, ஒரு முழம் மல்லிப்பூ, அவ்வளவு வாங்கி கொடுத்தா போறோம். ஓஹோன்னு ஆயிடுவா. ஓஹோ இது வேற. ஓஹோ அப்போ மல்லிப்பூ அல்வாவும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே அவளுக்கு தானா? என்னைக்கு? அதான் போன வாரம் காதல் செவ்வாய் நேரம் மத்தியானம் 3:22க்கு. நினைவு இருக்கு? எப்பா இந்த பொண்டாட்டிங்களுக்கு தான் என்ன ஞாபக சக்திடா? தம் புருஷன் விஷயம்னா கிமு கிபி டேட் வாரியா டைம் வாரியா ஞாபகம் வச்சுப்பீங்களே. பேர் என்ன? கோபாலகிருஷ்ணன். உங்க பேர் யார் கேட்டா? அவ பேர் என்ன? உன் பேரு பாமான்னா அவ பேர் ருக்மணி. என்னன்னா கிருஷ்ணன். கடவுள் தந்த இரு மலர்கள் கண் மலர்ந்த பொன் மலர்கள் ஒன்று பாவை கூந்தலிலே. பாட்டி அசத்திட்ட. டைரக்டோரியல் டச் பின்னிட்ட போ. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. என்னமா காத்துல சுண்ணாம்பு அடிக்கிற? எனக்கு புரிஞ்சு போச்சு. நேர அவ வீட்டுக்கு போய் தங்கச்சி என் வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா அப்படின்னு கதறிட்டு நேர இங்க வந்து என் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது இல்ல? தோணல. தோணும். என்ன சுரண்டற? உங்களுக்கு தாகமா இருக்கா? இல்ல நான் இப்பதான் வீட்டுல ஜில்லுன்னு காஃப் சாப்பிட்டேன். உங்களுக்கு தாகமா இருக்கு எனக்கு தெரியும். நான் ஓடி போய் குவார்டர் விஸ்கி வாங்கிட்டு வரேன். விஸ்கியா? கூட சிப்ஸும் உண்டு. என்னடா இது? தனக்கு போட்டியா இன்னொரு பொண்ணு வரானா? பொண்டாட்டி எந்த அளவுக்கு இறங்கி வரா? எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமயத்துல உதவும். யாரும் இவ்வளவு அழகா நாள் சுரம் வச்சது? அது நாள் சுரம் இல்லம்மா, தப்பேதான். அப்பே கிருஷ்ணா எங்க? கார்த்திக் ஃபைனான்ஸ் நாரத கணச்சாபாங்கலாம் டான்ஸ் ஆட போயிருக்காரு, வந்துருவாரு. அப்பா பாத்துக்கப்பா,
இவதான் என் பொண்ணு ருக்மணி. இந்த பிரபஞ்சமுழு இவ்வளவு அதிரூப சுந்தரிய நான் சூடலேது. இது மன பரம்பரை சம்பிரதாயமு. அப்பா அது ஏன் உனக்கு இதை போட்டுச்சு? எல்லாம் காரணமா தான். இதுதான் நீ கட்டிக்க போற ஆந்திரா கிருஷ்ணன். இது கம்சன். என்னையா அதை என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? நான் செப்பலேது, மன பர்சனாலிட்டிக்கு இந்த பிரபஞ்சமுழு மயக்காத பொண்ணுங்களே கிடையாது. மாமா நாக்கும் நீ பொண்ணு ருக்மணிக்கும் நாளைக்கே பெள்ளி, எல்லா தலவும் என்னது. வா போய் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இது வரம்பா. அப்பா அப்பா ஐயோ அப்பா என்ன பண்ற? அப்பா அப்பா ஏன் பண்ற? என்ன மன்னிச்சிருமா, இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல. உன் வயசு பொண்ணுங்கள்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நாலு குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. இந்த பார் வீட்டை பூட்டிட்டேன், மாப்பிள்ளையோட வந்து கதவு திறக்கிறேன். அப்பா வரேன். அப்பா போகாதீங்க, இப்ப கதவு திறங்கப்பா. மறுசாவி இல்லாம பூட்டை திறக்க தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீ இதாமா என் பொண்ணு. அப்பா சும்மா இருக்கீங்களா? பக்காவா சொல்லிட்டால பொலேர்னு ஒண்ணு கொடுக்கணும். சொன்ன உடனே செஞ்சிட்டான். இவ இல்ல பொண்ணு. அக்கா எனக்கு புளிப்பு மாங்காய் வேணும். புளிப்பு மாங்காயா? ஓஹோ விஷயம் அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இந்த அசம்பாவிதமான சம்பவம் எப்ப நடந்துச்சு? கிருஷ்ணன் எப்ப வந்தான்? கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்தாரு. கோகுலாஷ்டமி அன்னைக்கா? அன்னைக்குன்னு பார்த்து நீ சீடைய தின்னுகிட்டு இருந்த அவன் இந்த பீடையோட இங்க உஜாலா இருந்திருக்கிறான். இப்ப என்ன சொல்ற? ஒரு டம்ளர் காஃபிக்கு இந்த வீட்டுல வழி இல்லையா? கிருஷ்ணா காஃபி. கிருஷ்ணா காஃபியோ நரசஸ் காஃபியோ புதுசா வந்திருக்க சமயக்காரியா? எல்லாம் ஸ்டைல்ல அசத்துதுங்கப்பா. காஃபி சைக்கிளே இவ போட்டதா? நீ போற மாதிரியே இருக்கு. எந்த ஊரு? இதுக்கு முன்னாடி நீங்க இவளை பார்த்ததே இல்லையா? இல்லையே. நல்லா உத்து பாருங்க. நல்லா உத்து பார்க்க இவன திருவிளையாள் சிவாஜி கணேசனா? நான் இவளை பார்த்ததே இல்ல. ஓஹோ யாருன்னு தெரியாமலே காதலிச்சு வயித்துல குழந்தையும் கொடுத்துட்டீங்க. ஐயோ கிருஷ்ணா பாத்தீங்களா எப்படி இந்த பொண்ணு உங்களே நினைச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான் உருகுறா? ஐயோ இருக்கிற பிரச்சனை பார்த்தா புதுசா இவ வேறியா? நான் இந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. போது நிறுத்துங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? யாருமா சொல்லுவாங்க? எல்லாம் நீங்களே சொல்லிக்க வேண்டியதா? நாங்க என்னைக்காவது சொல்லிருக்கோமா? ஒரு ஆம்பளியோட மனசு இன்னொரு ஆம்பளிக்கு தான் புரியும்னு. ஏய் முதல்ல வீட்டை விட்டு வெளில போடி. சும்மா இருங்க. இனிமே ருக்மணியும் நம்ம கூட தான் தங்குவா. ஓ இவ பேர் ருக்மணியா? நடிப்பு நடிப்பு. இத பாரம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போய் குத்து மதிப்பா குத்து விளக்க ஏத்து போ. யோ யார் வீட்டுல யாரையா குத்து விளக்க ஏத்துறது? இந்த பாருங்க சொல்றேன், அவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. போது நிறுத்துங்க. சும்மா போய் மேல போய் சொல்லிட்டே போகாதீங்க. 144/420 இந்த அட்ரஸ் சொன்னது யாரு? நான் தான் சொன்னீங்கல்ல. ஆமா அந்த அட்ரஸ்ல இருந்து ருக்மணி தான் இவ. ஐயோ அது பூட்டி இருந்த வீடுன்னு சொன்னானே. நீங்க பூட்டிட்டு வந்துட்டீங்க, திறந்து நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ இல்ல மாமா, நான் சொல்றது கேளு. உங்களுக்கு அவளுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லன்னு நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்ல தான் இருப்பா. அம்மா போட. என்னது அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது? இனிமே என்ன பண்ண முடியும்? ஆனது ஆயிப்போச்சு. அந்த பொண்ணு புளிப்பு மாங்கா கேக்குது, மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துறேன். அந்த பொண்ணு புளிப்பு மாங்கா கேக்குதா? நான் போய் மார்க்கெட்ல புளிப்பு மாங்கா வாங்கிட்டு வரணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும். உனக்கு வேணா தனியா 1 கிலோ வாங்கிக்க. மாமா இது பாரு, என் பையன் பெரிய தப்பு தான் பண்ணிட்டான். நான் இல்லேன்னு சொல்லல. ஆம்பளைங்க காட்டாத்து வெள்ள மாதிரி எந்த வழியில ஒண்ணாலும் போய்க்குவாங்க. நாம தான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அவங்களை அடக்கணும். அதுக்காக என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்க சொல்றீங்களா? பாமா காலம் பூரா சிரிக்கிறதுக்காக ஒரு கால் மணி நேரம் அழுதா ஒண்ணு தப்பு இல்லம்மா. அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. புத்திசாலித்தனமா நடந்து. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? டேய் என்னாலதான ருக்மணி பிரச்சனை உன் வீட்டுக்குள்ள வந்தது? அவளை துரத்துறதுக்கு இவன் தான் சரியான ஆள்.
என் பின்னே வரும் 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 நான் சொல்ல இவர்தான் கோபாலகிருஷ்ணன் இருக்கே இவர்தான் மலையாள மாந்திரியர் கபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஞான பெண் குட்டி நோக்கணும் எங்கிட்ட போட்டோ இல்லையே சாமி பேடிக்கண்டா ஞான் வெத்தனையில் மை தடவி நோக்கும் மை போட்டா எல்லாம் தெரியுங்களா எல்லாம் தெரியும் அப்ப நல்லா டியூன் பண்ணி இந்தியா கிரிக்கெட் ஸ்கோர் சொல்லுங்க இது எந்த கேபிள் டிவியோ ஞான் ருக்மணியை நோக்கி என்ன பண்ற சாமி குளிக்கிற ஐயோ ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க கோபாலகிருஷ்ணன் பெண் குட்டிய விரட்ட ஒரு நடுமுடி வேணும் நெடுமுடி வேணுவா அவர் மலையாள நடிகராச்சே டேய் அவருக்கு எதுக்கு நெடுமுடி வேணும் மோகன்லால்லாம் நடுமுடிய சொல்றாரா ஓ நடுமுடியா அதே அது ரொம்ப ஈஸி இந்தாங்க எடோ பெண் குட்டியோட நடுமுடி ஓ அவ முடியா பட்சே ராவில 12 மணிக்கு நடுமுடி எடுக்கணும் அது ரொம்ப ஈஸிங்க அதை நான் கொண்டு வந்துடுறேன் நான் வரட்டுங்களா போய்க்கோ எனங்க என்ன உள்ள வந்து படுங்க வாடா நான் இங்கேயே படுகிறேன் எவ்வளவுதான் சொல்றது கேட்க மாட்டீங்களா மணி 11 ஆகுது உள்ள வாங்க 11 ஆகுதுன்னு எனக்கு தெரியும் இஷ்டம் இருந்தா உள்ள கூப்பிடுவா இல்லாட்டி தூக்கி வெளிய எறிஞ்சிர போ பேசாம என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும் நல்லா அடிச்சுக்கோ போ எப்படியோ போங்க என்னங்க இன்னும் அடிச்சுக்கலையா ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா
காத்தடிக்குது காத்தடிக்குது காமன் போட்ட காத்தடிக்குது போட்டுக்கலாம் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நினைச்சுக்கிட்டோம் அழைச்சுக்கலாம் அழைச்சுக்கிட்டோம் நினைச்சுக்கலாம் சாதாரண பம்பர விடுற சாட்டில அடிச்சாவே தாங்க மாட்டேன். நான் உனக்கு 24 hours டைம் கொடுக்குறேன். 10 மணி நேரமா? ஏய் அப்பா. அதுக்குள்ள ருக்மணி கொண்டு வந்து எங்கிட்ட தேக்கல. அவுத்து விடுங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். டேய் நீ என்னடா அந்த வேலைய ரிசைன் பண்ணி இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க? என்னடா பண்றது? உன் தயவால காவேரியும் கூட செட்டில் ஆயிட்டா. காவேரியோட அப்பா கர்நாடக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் போட்டு கொடுத்து பொண்ணையும் ஆபீஸையும் பாத்துக்கிறாரு. என் கண்ட்ரோல் ஆபீஸ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துப்ப. என் விஷயத்தான் கோட்டை விட்டுட்டா. ஆமா, ஒரு சின்ன முடி விஷயம் உன்னால முடியல. போட. உனக்கு என்னடா அதிர்ஷ்டக்காரன்? ஒரே வீட்டுல ரெண்டு பொண்டாட்டி, ஒரு குடிகள், இரு மலர்கள். பூந்து விளையாடு. பூந்து விளையாடா? இது என்ன ஃபுட்பால் மேட்சா? நானும் நடுவுல பூந்து ரெண்டு கோல் போடுறதுக்கு என்ன பேசுற நீ? சார், சிடிக்கு சிக்கான் சிந்திலி பேதிரி சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்க்கு எதுக்கு நான் நடிக்க வரேன்? குமாரா, எனக்கு பொழுது போனா அதுக்காக டெய்லி ஒருத்தர் நடிக்க வைக்கிறது. யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன், போயிட்டு அப்புறம் வாப்பா. டென்ஷன் டைரக்டர் தான். டைரக்டர் சார், நீங்க இப்படி சொல்லக்கூடாது. யாரு டைரக்டரு? ஜிப்பா போட்டுட்டீங்களே, நீங்க தான் டைரக்டர் சார். நானே தயாரிச்சு நானே ஹீரோவா நடிக்க 5 ரூபாவோட வந்திருக்கேன். படம் பார்க்கவே 10 ரூபா குறையுது, 5 ரூபாவில் படம் எடுக்க போறீ நீ? நான் சொன்னது அந்த 5 ரூபாய். என்ன ஆம்பளை பார்த்து கண்ணடிக்கிறான்? அதுதான் இந்த கிருஷ்ணமணி ராஜாவுடைய ஸ்டைல. டேய், யாரா கிருஷ்ணமணி ராஜா? நம்ம பேர் சார். நம்ம பேருனா கிருஷ்ண மணி ராஜாவா? நோ, கிருஷ்ண மணி ராஜா. ஓ, சில பேர் சொல்லுவாங்களே நம்ம சம்சாரம்னு, அந்த மாதிரி. சார், என்கிட்ட எத்தனையோ திறமையெல்லாம் இருக்கு, அவுத்து விடுறோம் பாக்குறீங்களா? அகாஜகா எப்பா எப்பா ஐயப்பா, சிக்கு சிக்கு அடிங்குச்சு, கையில காச காட்டப்பா, சிங்கு சிக்கு அடிங்குச்சு, வாயில எப்பவும் தோசப்பா, சிங்கு சிக்கு அடிங்குச்சு, கையில வெச்சி காட்டப்பா, என்ன பண்ணுவேன்? ஒரு வெள்ளி மாங்கொட்டை பரிசு. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சரியாக சொல்லி இருந்தால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். I will sponsor the வெள்ளி மாங்கொட்டை. உன்னோட நடிக்க போற ஹீரோயின் பேர் ருக்மணி. நேர அந்த வீட்டுக்குள்ள போய், ருக்மணி, உன்னை ஏமாத்தின கிருஷ்ணன் நான் தாமா, உனக்கு புளிப்பு மாங்காய் என்ன, மாம்பழமே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? கற்பழிக்கணுமா? 20,000 எக்ஸ்ட்ரா தரேன் சார். அதுக்கெல்லாம் நாங்க போலீஸ் மேல கேரட் வச்சிருக்கோம். நீ பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க சார். நடிப்பு தான் என் முதல் மனைவி. அப்ப இது சைடுல ஓட்டிக்க. ட்ரை பண்றேன். டேய், அப்புறம் ட்ரை பண்ணலாம், முதல்ல பணத்தை எடு.
இந்தாங்க சார் அட்வான்ஸ் 5000 டெய்லி ஷூட்டிங் அப்போ அப்பப்ப பேமெண்ட் கொடுத்துறேன் டெய்லி ஷூட்டிங் போது பணம் தருவியா சீரியல் ரேஞ்சுக்கு சினிமாவா உருப்டமாயதா சரி சரி தோ பார் அங்க போய் கேமரா எங்க இருக்குன்னு தேடாத தெரியதா நான் எங்கன்னா ஒளிச்சு வைப்போம் நீ கேட்ல இருந்து நச்சின் போணும் சரிங்க சார் சார் உங்க பேரு பேர் கேக்குறான் சொல்றா டைரக்டர் மணிரத்னம் பாத்திருக்கியா இல்ல சார் நான் தான் அது சாகியே ஸ்நேகிதரே சரி சரி உட்றா சார் அந்த அட்ரஸ் அட்ரஸ் அதான் முக்கியமான விஷயம் காலையில கரெக்டா 10 மணிக்கு வந்துரு சார் இதுல ஆபத்து ஒண்ணு இல்ல இதுல என்ன ஆபத்து இது என்ன கால விழுந்து அடியா பட போகுது இல்ல சார் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து விசிட்டிங் கார்டுன்ற அல் பயம் எங்களோட அம்மா பை எங்களோட அப்பா இந்த விசிட்டிங் கார்டு ஐயோ ரிசீவி கொன்று விட்டார் அன்றிருந்து பயம் பயம் ரோடு என்றால் பயம் கார் என்றால் பயம் லாரி என்றால் பயம் விஸ்கி என்றால் பயம் பிராந்தி என்றால் பயம் நக்மா என்றால் பயம் சிம்ரன் என்றால் பயம் கேபி சுந்தராபால் என்றாலும் பயம் ஐயா பயம் ஐயோ என்னடா இது ரிசீவர் ஆச்சுட்டான் இப்படி எங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயம் எடுத்தாலும் பயம் ஐயா எல்லாம் சிவமயம் டேய் நல்லா நடிப்பியாடா சார் என் நடிப்பை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் இப்ப பாருங்க சார் 1 2 3 4 5 தலகாணி ஒரேல இருக்கிறது பஞ்சி ஆனா உங்க ரெண்டு பேர் உள்ள இருக்கிறது நல்ல நெஞ்சி ஏ டண்டனக்கா ஏ டிகாண்டிக்கா ஏ டிகாண்டிகா டிகா டிஷ் என்னடா போயிட்டான் என்னடா இதை எடுத்துட்டு போயிட்டான் அதை எடுத்துட்டு போயிட்டான் பரவாயில்ல இல்லடா டேய் இவனை நம்பி காரி தோப்படிக்கிறோம் டேக் இட் வெட்டி கொடி கட்டு மலைகளை எட்டும் வரை முட்டு படையப்பா வாழ்க்கை டேய் என்னடா கொடுத்த 5000க்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட போல இருக்காம இருக்கட்டும் இவன் நம்மளை காப்பாத்திடுவான் டேய் எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்தது இதுக்கெல்லாம் தலைக்கு பின்னாடி சின்னதா ஒண்ணு இருக்கணும் என்னது சொட்டையா டேய் மூளடா மொட்டை கிருஷ்ணா கிருஷ்ணா எடுத்து வை கிருஷ்ணா இதை வச்சுக்கிட்டு 5000 ரூபா பணம் வேணுமா எப்பரா கரெக்டா சொன்ன நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சேடா என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் வாங்க குடு என்னதுரா திருப்பியா கொடுக்க போற போடா முத்துமலை பத்திரம் மைசூர் மகாராஜா எங்க தாத்தா கொடுத்தது ரொம்ப தேவை ஐயோ போனும் போச்சு 5000 ரூபா பணமும் போச்சா இதான் மிச்சம் டேய் ஒரு சூப்பர் ஐடியாடா இந்த மைசூர் மகாராஜா முத்துமாலை எடுத்துட்டு போய் பாமா கழுத்துல போட்டு கஜ காமஸ் பண்ணிடு கஜ காமஸ் ஒர்க் அவுட் ஆகும்ல டேய் திங்க் பாசிட்டிவ் பாமா வரே முத்துமணி மாலை இங்கதான் இருக்கியா நானும் உன்ன நெருங்கி வந்து பேசணும் நெருங்கி வந்து பேசணும்னு நினைப்பேன் இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் போச்சு உனக்காக என்ன மயக்கி வந்திருக்கேன் பாத்தியா பாட்டி பாடினாங்களே அதே முத்துமலை ஆனா நீ மட்டும் கோச்சுக்கிட்டு அந்த சனியன் கழுத்துல போட்டுன்னு மட்டும் சொல்லிடாத என்னால தாங்கவே முடியாது அட பாவி அதுக்குள்ள நான் சனியன் ஆயிட்டேனா ஐயோ பாமா என்ன நீ குரலை இங்க வச்சு உடம்பு அங்க வச்சிருக்க ருக்கு அது ஒண்ணு இல்ல அவ உன் புடவை கட்டினு திரும்பி நிக்கிறாளா பின்னாடி பாக்கும்போது எல்லா பொண்ணுகளும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அந்த கன்ஃபியூஷன்ல நான் ஆக்சுவலா இது உனக்காக தான் வாங்கினேன் பிறந்த நாள் வருது இல்லையா ஹாப்பி பர்த்டே டு யூ என் பர்த்டே அடுத்த மாசம் ஓகே ஹாப்பி பர்த்டே அடுத்த மாசம் யோ போது நிறுத்துங்க இந்தாங்க இந்த வளையல் செயின் எல்லாம் அவளுக்கே கொடுங்க ஏய் என்னடி சொல்ற அவளுக்கு புளிப்பு மாங்க வேணுமா புளிப்பு மாங்கா புளிப்பு மாங்கா புளிப்பு மாங்கா புளிப்பு மாங்கா Wallah, she's my girlfriend. I am Akash. Of course, I'm going to get married. Not an Indian. உன்னை யாரு வந்தவன் உங்க திருட்டு வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காக என் பேரு கெடுக்க ஒரு ஆளு வேற செட்டப் பண்ணிருக்கீங்க பணம் வேற வாங்கிருக்கீங்களா மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்ன அப்படி கூப்பிடாதீங்க மாமா அம்மா அம்மா அப்படி கூப்பிடாதடா எருமை இனிமே நான் மாமான்னு கூப்பிடா என்ன எவன் ஏன் கூப்பிட்டது கூப்பிட்டால் நான் காமா இருக்க மாட்டேன் கண்டுபிடிக்கிறேன் ஏய் ருக்மணி வீட்டுக்குள்ள பூந்துட்டு கலாட்டாவா பண்ற இப்ப 10 எண்ணுவேன் அதுக்குள்ள வெளில வரல சீவிடுவேன் சீவி 1 2 3 4 5 என்ன லாண்டரி என்ன பண்ணி போகல 6 7 ஆமா புஷ்பா சிஸ்டர் வரலையா 8 என்ன உருப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஏய் பதில் சொல்லு யார் நீ ஏன் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க பதில் சொல்லு பதில் நிமிந்து பார்த்து பேசு பேசு ஓ
அது அப்படி போச்சா சரி ருக்மணியோட அப்பாவை யாரா பாத்துட்டாங்களா ருக்மணி பாத்துட்டாளே இல்லடா உங்க வீட்ல யாரா பாத்துட்டாங்களா அப்ப நல்லதா போச்சு எவனையோ ஒருத்தன் பிடிச்சு அவன் கோல்ட் கட்ட போட்டு இதா ருக்மணியோட அப்பான்னு சொல்லி அவளை வெளிய கொண்டு வந்தலாம்ல டேய் திடீர்னு ருக்மணி எழுந்து இந்தால என்னோட அப்பாவை இல்லன்னு சொல்லிட்டா நீ எதுக்கு இருக்கற இனிமே நான் தான் உங்க அப்பங்கணுமா இல்லடா அவளுக்கு தான் பைத்தியம் ஆச்சே பெத்த அப்பனே அடையலாம் தெரி சொல்லி சமாளிக்க வேண்டியதானே இது நல்ல ஐடியாவா இருக்கு பல்போதிகா மே பல்பலகி மே சில்பலகி சில்பகா சில்பா வாயா நடிப்பு நமச்சில என்ன வித்தியாசமான பாட்டோட வர என்னையா நெத்தியில ஆம்புலன்ஸ் ஆ கேப்பீங்களா நடு ஆள் வச்சு என்ன நச்சு நச்சு நச்சிட்டு கண்டுக்காத மாதிரி கேக்குறீங்களா அதெல்லாம் உன்னுடைய நடிப்புக்கு கிடைச்ச பரிசா வச்சிருக்கீங்க சார் என் நடிப்பு எப்படி சார் பின்னிட்ட போ ஆ நீங்க என்ன பின்னிட்டீங்களே சார் எப்ப சார் ஷூட்டிங் யோ நேத்து உன்னோட ஆக்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்கஷன்ல திடீர்னு ஹீரோவா ஒரு 10 வயசு பையன் வந்து உட்கார்ந்தாங்க ஐயோ எங்க ட்ரூமா நீதான் அந்த பையனுக்கு அப்பா அந்த பையன் முதல் ரீலியே செத்துறான் உன் பல்லு அவன் நாக்க கடிச்சு செப்டி காய் செத்துறான் படத்துக்கே சூப்பர் டைட்டில்யா என்ன சார் டைட்டில் புது பல்லு புது நாக்கு சரிடா இவனே இவ்வளவு எங்க இருக்கிறான் இவன் எப்படி நம்ம அப்பா ஆக்குறது சார் 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 என்ன அப்பா ஆக்குங்க சார் நைன் ஆக்குங்க சார் பிதாஜி ஆக்குங்க சார் சரியா ஆக்குறையா டேய் அவன் அப்பா ஆகணும்னா நீ எப்படி ஆக்குவ இல்லடா நடிக்கிற வேஷம் சொல்றேன்டா சரி எவ்வளவு அமௌண்ட் தருவ 10,000 டேய் 10,000 தரண்டா பாவம் நலிந்த கலைஞர்கள் நாம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படியா நீ அப்பா வேஷம் நடிப்ப அது அது வேணாயா அது பக்கத்துல பாத்திய வெயிட் போட்டி வலிச்சிடலாம் வலிச்சிடலாம் சார் நீங்க சொல்றத பார்த்தா கிளைமேக்ஸ் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் தான் நீ நடிக்கிறது பொறுத்துதான் அவனுக்கு அது கிளைமேக்ஸா ஆன்டி கிளைமேக்ஸான் தெரியும் கவலையப்படாதீங்க நான் தூள் கிளப்பிடுறேன் ஓகே ஓகே ஆசீர்வாதம் ருக்மணி உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அந்த மொட்டை பையன் பேச்ச கேட்டி செஞ்ச துரோகத்துக்கு பிராய சித்தமா நாங்க அவளை இங்கதான் வச்சிருக்கோம் என் பொண்ண கொஞ்சம் கூப்பிடுறீங்களா கூப்பிடுறேன் வாமா ருக்மணியை கூட்டிட்டு வாமா வா மகளே அப்ப இல்லையா பரவாயில்லப்பா இருந்தாலும் நீ எனக்கு பொண்ணு உனக்கு அன்பு பாசம் நேசம் எதுவே இல்லையா இங்க ஒரு தூண் கூட இல்லையா எதுக்கு தூண தேறாரு அவர் அந்த காலத்து நடிகர் சார் தூண கட்டிக்கிட்டாதான் அழவே வரும் சார் என்ன நல்லா பாருங்க சார் உங்க பொண்ணை ஏமாத்தின கிருஷ்ணன் நானா நோ இல்ல நோ நோ வே இல்ல நோ 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 இல்ல 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 வே இல்ல நோ 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 ஐயோ அந்த கிருஷ்ண ஃப்ளூட்டோட இருப்பான் ஃபுல் பேண்டோட இருக்கீங்க அப்புறம் என்ன அந்த பொண்ண எடுத்துட்டு போங்க வாய் நான் உங்க கூட வர மாட்டேன் டேய் வெட்டிடுவேன் நான் பேச வேண்டிய டைலாக்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான் நான் தான் ருக்மணியோட உண்மையான அப்பேன் அதுக்கு நான் சாட்சி நான் தான் ருக்மணியோட உண்மையான அப்பேன் அதுக்கு இவர் சாட்சியோ அதுக்கெல்லாம் நான் எப்படியா சாட்சியா இருக்க முடியும் இருந்தாலும் இவர் தான் உண்மையான அப்பா நீ அப்பாவா மூஞ்சி முகர கட்டி பார்த்தா சகிக்கல மீச பிடிக்கவே இல்ல மீச பிடிக்கல எடுத்துட்ட போய் நீ போயே போச்சு இட்ஸ் கான் எப்படி என் நடிப்பு ஒதுப்பிட்டியடா டேய் கிருஷ்ணா என்னடா வளர்றான் இவன் ருக்மணியோட அப்பனா ருக்மணி விட சின்னவனா இருக்கான் ஆக்சுவலா இவர் ருக்மணிக்கு அப்புறம் பிறந்தார் இல்ல ருக்மணிக்கு முன்னாடியே பிறந்தார் பாவம் இவருக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கவே இல்லை எப்படி தளர்ந்து போய் நிக்கிறாரு பாருங்க என்னடா குழப்பறீங்க சின்ன வயசில் போலியோ டிராப்ஸ் போடாததால் ஏற்பட்ட கொடுமை இவரு உண்மையான அப்பா இல்ல இவரு சி அப்பா அதாவது சித்தப்பா வெட்டிடுவேன் என்னங்கடா சித்தப்பாவா டேய் எனக்கு இன்னும் தம்பியே பிறக்கறா உனக்கு தம்பி பிறக்கலனா உங்க அப்பாவை போய் கேளியா இந்தியால நிக்கிறதுக்கு இடம் இல்ல இந்த வயசுல உனக்கு தம்பியா யார் இந்த ஆளு அவர் யாரு உங்களுக்கு தெரியாதா அவர் தான் ருக்மணியோட உண்மையான அப்பா இவரு ருக்மணியோட ஊ அப்பாவா உண்மையான அப்பாவா
டாய் யாரா நீ? ஓடிடு. ஒண்ணே ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டு சொல்லு. கடவுள ஒருத்த ஐயப்பா, சாப்பாடுக்கு தேவன் நெய்யப்பா, நாட்டு அநியாயத்தை போக்க வந்திருக்கா. சொன்னேன் உங்க பொண்ணு பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிச்சா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, ருக்மணியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான்னு இவர் அவளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாரு. அதனாலதான் அவ பைத்தியமா நடிச்சா. சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டா. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இங்க இருக்கிறது சேஃப்னு பட்டுது. சேஃப்னு பட்டுதா? நீ கட்டிக்க போறவள பத்திரமா வைக்கிறதுக்கு எங்க வீடு இந்தியன் பேங்க் லாக்கராடா. உன்னை தவிர அவளை பத்திரமா பாதுகாக்க இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்லடா. சரி விடு. ஓதியா பதற, இவன் டைப்ல சில ஆளுங்க உங்க வீட்டுல இருக்க லூசு பண்ணு ருக்மணிய அத ஜீப்ல கிண்டா பண்ணிட்டானுவா. ஐயோ நீ இங்க பேசிக்கிட்டு அங்க சுட்டு விடுறியா உன்னை? அடிக்கு பயந்துதான் இந்த கெட்ட பிள்ளை அழைச்சிட்டு இருக்க இங்க வந்து அடிக்கிறீங்க. அப்ப அது நீ இல்லையா? சரி பதற மன்னிச்சுக்க. கடைசியில என் மாப்பிள சிங்கப்பல் சூரணகேசரி ஜெயிச்சிட்டான். டேய் மாப்பிள, நீ போட்ட 20 பவுன் வீணாகலடா. உம்மாரியா? டேய் டேய் போய் அவளை கபத்தலடா. ஒண்ணும் கவலைப்படாத, இந்த மாதிரி கிட்னாப் பண்றவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். டிஃபன் சாப்பிட்டு முதுவா போலாம். டிஃபனா? டேய் கிருஷ்ணா, நோ புரோக்கர் பயா, நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அத்தை, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க புள்ள அவ்வளவு சொல்லியும் அவர் மேல அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன்னை மன்னிக்க கூடிய தகுதி எனக்கு இல்லம்மா. ஒரு மூணாவது மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட பெத்த தாய் எனக்கு இல்லாம போயிடுச்சு. நம்ம ரெண்டு பேருமே அவங்கிட்ட தாம மன்னிப்பு கேட்கணும். ஜெயிக்கணும். ஒரு நிமிஷம். எப்படா அந்த டிரைவர் என் ஃப்ரெண்டுடா? சத்தியடா. ஜூட்டா ஆசீர்வாதம் பண்ண. குடிச்சுடு. இதான் டிவியில 100 வாரத்துக்கு மேல பாக்குறோம்ல, தூக்கி போட்டு நாலு சாத்து சாத்துவோம் வாடா. நடிக்கும் போது அப்படி சொல்லிருக்கோம். அழக பார்த்தா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் மயக்கம் போட்டு விழுந்தா. உன் மூஞ்ச பார்த்து அதிர்ச்சி ஆயிதான் மயக்கம் போட்டு விழுந்தா. எனக்கு உன கண்டாலே பிடிக்கல. நான் என் பாலகிருஷ்ணன் கல்யாணம் பண்ண. அப்பா, அந்த ஆளோட செயினை கைட்டு அவன் மூஞ்சியை வீசுப்பா. உன் மங்கள சூத்திரம் வாணா. ஏன் கவரிங் நகைய? நான் கோட்டீஸ்வரன். இந்த 20 சவரன் செயின் நான் என் தங்கச்சி கொடுத்த சீதனமா இருக்கட்டும். தங்கச்சியா? மத்த என்ன சொல்ற? ஆமா, காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா தங்கச்சி. இதானே உங்க தமிழ் ஃபார்முலா? ஏன் தெலுங்குல மட்டும் வேற ஃபார்முலாவா? இந்தியா முழுக்க ஒரே ஃபார்முலா தான். அப்ப எங்க பாஸோட நிக்கா? முதல்ல சொக்கா போடுங்கடா, அப்புறம் நிக்கா பத்தி பேசலாம். தங்கச்சி என்கிட்ட உண்மையா இருந்தவங்கள நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதப்பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மன்னிப்புங்கிற வார்த்தையே தேவையில்லை. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அது போதும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் உங்களை புரிஞ்சுக்கலையே. கோர்ட்டு டைவர்ஸ்னு அனாவசியமா உங்க மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
ப்ளீஸ். அதான் இப்ப என்ன புரிஞ்சுகிட்டியே, அது போதும்டா. எதுக்குடா அழற? நீ அழுதா என் மனசு தாங்கவே தாங்காது தெரியுமா? நீ அழும்போது ரொம்ப அசிங்கமா இருக்க. கிண்டலா? நான் நிஜமா சொன்னா கிண்டல் நினைக்கிறியா? என்ன நீ டெலிபோன் மணி போல சிரிக்கிற? ஐயோ, அடிக்கிறது உங்க செல்போன். செல்போனா? ஹலோ, டேய் கோபாலகிருஷ்ணா. ஆ சொல்றா சிவா, இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அத விடுறா, உனக்கு கல்யாணம் நடந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்க உங்க அம்மா. என் அம்மாக்கு என்னடா? ஐயோ ஆண்டி. டேய் அவன் என்ன என்ன சொல்லலடா. நான் அதை எப்படா சொல்லுவேன், நீ நேரா வாடா. உங்க அப்பா வேற வந்துட்டாரு, இன்னைக்கு முகூர்த்த நாள்லயே நல்ல முகூர்த்த நாள், அதனாலதான் கல்யாணம். எவ்வளவு நல்ல விஷயம், அத போய் போன்ல இப்படி டென்ஷன் பண்ணிட்டியடா. கிளைமேக்ஸ்னா ஒரு டெம்போ வேணாமா? இவ ஆட்டோலாம் வந்தா. ஐயோ டெவலப்மென்ட் சாமி. ஓ டெவலப்மென்ட். சரி சரி, நேரா நில்லுங்க. கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. 60 ஆம் கல்யாணம். 60 ஆ? என்னமா அது, உனக்கு தான் இன்னும் 32 வயசு கூட ஆகலையே. சீ போடா. ஐயோ ஐயோ ஐயரா, நீதான் போடா. இது நீங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டீங்க, அவரும் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாரு, நானும் திருந்திட்டேன்டா. எல்லாரும் திருந்திட்டாங்க, திருந்த வேண்டிய உங்க அப்பா மட்டும் திருந்திட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா எங்க அந்தாளு, இவர் மட்டும் திருந்தவே மாட்டாருக்குள்ள சண்டை 1.5 மாசம் தானே, அதெல்லாம் அண்ணன் பெர்ஃபெக்ட். என் பொண்டாட்டி கூட அதுக்குதான் போயிருக்கான். அதுக்கா? இல்லப்பா, அதனால போயிருக்கான். எங்க மேட்டரா? மாலை கொண்டாப்பா. கொண்டா 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 ஓடு. அதனால ஒரு எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் அமிச்சா போதும், அனுப்புறீங்களா?